important announcement. Deadly terrorist Indran Billa has made a sensational escape from Tihar jail in the early hours of today. Police suspect the hands of foreign mercenary group in the getaway. The government announced the reward of rupees 50 lakhs for the information leading to the capture of the culprit. The identity of the informant will be kept confidential. முக்கிய தீவிரவாதியான மகாராஷ்டிராவில் இருக்கும் பீகரன் இந்திரன் பில்லா திஹார் ஜெயிலிருந்து இன்று காலை 4 மணிக்கு தப்பிவிட்டார். கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் பில்லா தப்பிச்சு போனது அங்கிருக்க போலீஸ்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாதி இந்திரன் பில்லாவை உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. தீவிரவாதி இந்திரன் பில்லாவை பிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசு தரும் என அறிவித்திருக்கிறது. பாரதத்தை உருக்குலைக்கும் சில அந்நிய சக்திகளின் உதவியால் இந்திரன் பில்லா ஜெயிலிலிருந்து தப்பித்ததாக சிபிசிஐடி அறிவித்துள்ளது. டெல்லியில் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். ஏக் விசேஷ் சூஜனா, கபர் மிலி ஹே கி கதர்நாக் ஆதங்கவாதி இந்திரன் பில்லா திஹார் ஜெயில் சே ஃபரார் ஹோ கயா ஹே. ஃபரார் கே பீச்சே கிசி அந்தராஷ்டிரிய ஆதங்கவாதி குரூப் ஹோனே கி ஆசங்கா ஹே. இந்திரன் பில்லா கோ ஜிந்தா யா முர்தா பகடனே வாலே கோ சர்க்கார் நே 50 லாக் ரூபாய் கா இனாம் தேனே கா கோஷனா கி ஹே. அட கடவுளே, மறுபடியும் பிச்சாட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோபி கிருஷ்ணா, இவன் எங்க போய் தொலைஞ்சா? கோபி, முதலமைச்சர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்பெக்டர் கோபி கிருஷ்ணா யாருங்கிறத அவன் தானா தெரிஞ்சு. என் யூனிஃபார்ம் போட சொல்லி யார் அவங்க கிட்ட சொன்னது? எந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க சார். என் கூட தங்க ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி ஒரு 5 வாட்டியாவது மீனை மன்னிச்சிடுங்க சார், அனுப்பி விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். என்ன அனுப்பி விட்டுறாதீங்க சார். இங்க பாரு, உன்னை இப்பவே ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் சார். அந்த கனவு பலிக்கல. ஒரு போலீஸ்காரன் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறது, மேல இருக்கிறவன் எனக்கு கொடுத்த வரோம், அதுவும் உங்களை மாதிரி தங்கமான போலீஸ் கிட்ட நான் வந்து. போதும் போதும், ரொம்ப கதை விடாத. யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு எனக்கு ஒரு காபி கொண்டு வா. வர காப்பியா பால் ஊத்தி வேணுமா சார்? பால் ஊத்தியே கொண்டு வா. ப்ரூ காஃபியா ஃபில்டர் காஃபியா? ப்ரூ காஃபியே கொண்டு வா. பால் ஊத்தியா பால் பவுடர்ல போடவா? என்ன இருக்கு? ரெண்டுமே இல்ல சார். பிளாக் டீயே போட்டுடலாமா சார்? ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்த்த கலர்தானே என் ஒயிட். அப்பத்தா வச்ச கருப்பே, இப்போதான் சக்கச்சவப்பே, எப்போதும் பச்சை தமிழன், இப்போ நான் வெள்ளத்தமிழன். ஹலோ, ஆமா நான் தான். ஆமா, நீ நீயா நேத்து பேசல? நீ கால் பண்ணுவன்னு 1 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண தெரியுமா? 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ண. என்னது சத்தமா சொல்லு, என்னது நைட் டியூட்டியா? இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து உடம்ப கெடுத்துக்காதப்பா. அது சரி, ஃபாரின்ல இப்போ ஹீட்டா இருக்கா கூலிங்க இருக்க? ஓ, கூலிங்க இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டி, ஒரு சாதாரண போலீஸாக இருந்துக்கிட்டு 2 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியுமா? நேற்று டிஎஸ்பி நம்ம வீட்டு பக்கம் வந்தார், அப்படியே ஆடி போயிட்டாரு. எஸ்ஐ பாக்யராஜனும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நம்பியாரும் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. கோச்சிக்கிட்டா கோச்சிக்கிட்டு போட்டு விடு, இல்லைனா உன்ன மாதிரி வேற ஏதாவது நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி சரி, கால் பண்ணியே காசை காலி பண்ணாத, முக்கியமாக ஏதாவது இருந்தால் சொல்லு. என்னது செலவா? செலவுக்கு தானே பேங்க்ல போடுறேன், பேங்க்ல போடுறேன். யாரு, பாஸ்கரனா? அவன் இங்கே தான் இருக்கான். அவனை வீட்டிலிருந்து வெளில அனுப்பணுமா? வீட்டில இருந்தெல்லாம் அனுப்ப முடியாது, அதை செஞ்சே ஆகணுமா? என் ஃப்ரெண்டு தான், அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அவன் வேற லைட்டாக மெண்டல், பாவம். அவனுக்காக நான் 10 பைசா கூட செலவே பண்ண மாட்டேன். வாடகை வாங்காம தங்க வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு பதிலாக அவன் துணி துவைக்கிறான், சமைக்கிறான், வீடு துடைக்கிறான், அவன் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இப்போ கூட இட்லி ஊற்றிட்டு இருக்கான். தங்க பஸ்பம் குங்கும புல்லாம் நான் விடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ நல்லா ஒயிட் ஆகிட்டேன், இன்னமும் வெள்ளையாவேன். இப்படியே போனால் வெள்ளைக்காரனாயிடுவோன்னு சந்தேகமாக இருக்கு. ஓகே ஓகே டார்லிங். தங்க பஸ்பம் இல்லை, பிளாட்டினத்திலேயே பஸ்மம் சாப்பிட்டாலும் இந்த மூஞ்சில வித்தியாசம் வரும்னு எனக்கு தோணலடா.
உன்னை பத்தி இப்பதான் பேசிட்டு இருந்தோம். உன்னை இங்க இருந்து அனுப்பணுமா? ஏன் எதுக்கு திமரா பேசணும்னு வையே, இங்க இருந்து வெளில அனுப்பிடுவேன். அனுப்பிவிட்டா போறேன். அது மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐ பாக்கியநாதனோட தொல்லை தாங்க முடியல, பார்த்து பார்த்து வெறுத்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா போதும், என்ன உண்டுலன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே உன் மேல இவ்வளோ கோபம்? அதை சொல்ல போனா நிறைய கதை இருக்கு. காலேஜ்ல நாங்க ஒன்னாதான் இருந்தோம். காலேஜ் சேர்மன் கிட்ட அவனை நான் நிறைய வாட்டி மாட்டி விட்டுருக்கேன். அப்புறம் அவன் மாமா பொண்ணுக்கு நான் நூல் விட்டுருக்கேன். என்னது? அவளை கரெக்ட் பண்ண பார்த்தண்டா. ஏதாவது லட்சத்தீவுக்கோ அந்தமானுக்கோ போனா பரவாயில்ல, இவனுக்கு கீழே என்னால முடியலடா. அவனோட மாமா பொண்ணு உன்ன லவ் பண்ணாளா? நான் லவ் பண்ணேன். ஹோ, அவ்வளவுதான்ல? அவ்வளவுதான். அவ யார லவ் பண்ணா? அது இதுவரைக்கும் முடிவெடுக்கல. அவனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணுன்னு தெரியும். அப்படின்னா இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியாது பாஸ்கரா. தெரியும். மாட்டு பைய வந்துட்டான். இது நம்ம தங்கியிருக்கிற வீடு, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இங்க வந்து அவன் என்ன இன்சல்ட் பண்ணா அவனை காலி பண்ணிடுவேன். நம்ம தங்கியிருக்கிற வீடெல்லாம் சரிதான், ஆனா வீடு என்னோடது. அடிதடிலாம் ரோட்ல வச்சுக்க, இங்க வேண்டாம். சரியா? என்ன கான்ஸ்டபிள்ஸ்? ஹா எஸ் சார். ரோட்டுக்கு போக நேரம் ஆகலையா? பாஸ்கரன் கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கலையே. அதுக்கு இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர். நான் சுப்பீரியர்? லஞ்சம் கொடுத்ததானே நீயே சுப்பீரியர் ஆன? அப்படியா சார்? ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் எனக்கு எஸ்ஐ போஸ்டிங் கிடைச்சதுன்னு பாஸ்கருக்கு தெரியாதா என்ன? உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தெரியும்? தவக்கலரேசா. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, an ass is but an ass though laden with the gold. அப்படின்னா தங்கத்தை சுமந்துட்டு போனாலும் கழுத கழுததான். எதுவுமே சுமக்காத சில கோவேறு கழுதைகள் அப்படிதான் சொல்லிட்டு தெரியும். இதுக்கு நான் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா நான் இங்க பேசுற பாஷை எனக்கு தெரியாதரா. நாம அமைதியை நிலைநாட்டணும், இப்படி சண்டை போடக்கூடாது. சண்டை போடாதீங்கப்பா, பிரச்சனை பண்ணாதீங்க. உன்னோட வீடுன்றதுனால ஓகே. ரெண்டு பேரும் உடனே ரெடி. அங்க வர்ற வழியில ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஒரு பழைய அக்யூஸ்ட நான் பார்த்தேன். நாம உடனே அங்க போகணும். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் சார். கம் ஆன் குயிக் சார். இங்க இல்ல, கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க. காலேஜில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஆளாக இருந்த ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு பாஸ்கரா? அவ இந்த ஊருக்கு வந்துட்டா. அடுத்ததாக கலைத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செகண்ட் இயர் மாணவி அஞ்சு ராகவனை கௌரவிக்க கலைத்துறையில் மிகவும் ஆர்வமான நம்ம காலேஜ் சேர்மன் கே வி பாஸ்கரை வரவேற்கிறோம். அன்புள்ள மாணவ மாணவிகளே, இந்த யூனிவர்சிட்டியில நடந்த போட்டியில நமது கல்லூரியின் சிறந்த கலைவாணியாக அறிவிப்பது குமாரி அஞ்சு ராகவன். யார் பாதே? படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஆசை. அதுக்கே இப்படி பாக்குற? அவகிட்ட எஸ்ஐ ஆயிட்டு தான் உன்னை வந்து பாப்பன்னு சொல்லியிருப்ப. நான் எஸ்ஐன்னு தானே சொல்லியிருக்கேன். ஏன் டிஜிபின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லை, தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க? வழக்கம் இல்லாத ஊர் இல்லைப்பா, அவ்வளோ தனியாக அனுப்ப முடியுமா? வாங்கிட்டியாமா? எல்லாமே கிடைக்கலப்பா. ஆ, மீதியை நாளைக்கு வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுக்கெல்லாம் மாமாவை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நீ என்கிட்ட கேளு. இந்த எஸ்ஐ பாக்கியநாதனை சல்யூட் பண்றதுக்காக 47 கான்ஸ்டபிள்ஸ் என்னோட ஸ்டேஷன்ல எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் விரல அசைச்சாலே போதும், உனக்கு என்ன தேவைனாலும் அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரி, உனக்கு வேற என்ன புக்கு வேணும்னு சொல்லு. அது சிட்டியில எந்த கடையில இருந்தாலும் அது மதியத்துக்குள்ள உன்னோட வீட்டில் வந்து சேர்ந்துடும். ரொம்ப ஒபீடியண்டான ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் என்னோட ஜீப்ல இருக்காங்க. வாங்க, அவங்களே அனுப்பி விடுறேன். நீங்களும் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வாங்க. எந்த புக்கு வேணும்னாலும் அதை இந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுங்க. Thank you.
ரெண்டு பேரும் உள்ள வாங்க. போ போ. ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க. டியூட்டிக்கு நடுவுல உயர் அதிகாரி கிட்ட சொல்லாம ரெண்டு பேரும் காணா போயிட்டீங்க. அந்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியும்ல. பாஸ்கரன் போலான்னு சொன்னா நான் வந்துட்டேன். நான் ஒண்ணு குற்ற வழி இல்ல சார். பாஸ்கரன் தான் நம்மளோட உயர் அதிகாரியா? அது இல்ல. டியூட்டிக்கு நடுவுல சொன்னீங்க, அங்க என்ன நம்ம டியூட்டி பார்த்தோம் தெரியலையே. திருடனை பிடிக்கிறது டியூட்டி இல்லையா? யார் அந்த திருடன்? நீதான் திருடன். சாதாரண போலீஸா இருந்துகிட்டு எசைன்னு சொல்லி வச்சிருக்கல, அவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கிறது என்னோட கடமை. அது தெரிஞ்சனாலதான் நாங்க ஓடி வந்துட்டோம். எஸ்ஐ சார், நீங்க இந்த மாதிரி என்ன மிரட்டுறதுக்காக கவர்மெண்ட் உங்களுக்கு ஜீப் அலாட் பண்ணல. எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு நாங்க கோர்ட்டுக்கு போவோம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கலன்னா என் பேரை நீங்க பாக்கியதாதான்னு கூப்பிடுங்க. என்ன மிரட்டுறியா? ஆமா, தப்பு பண்ணவங்களை மிரட்டுறது தான் என்னோட ஹாபி. எஸ்ஐ சார், அஞ்சு உங்களோட மாமா பொண்ணா இருக்கலாம், ஆனா இப்ப அவளுக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு. நம்மள யாருக்கு ஓட்டு போடணும்னு அவளே முடிவு பண்ணிட்டோம். அந்த ஓட்டாவ எனக்கு எப்பவோ தந்துட்டா. ஆனா நீ அந்த ஓட்டு மிஷினை திருடி கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ற, காலேஜ் எலெக்ஷன்ல தோக்கடிச்ச மாதிரி. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பாக்கலாம் பாக்கலாம். இப்பதைக்கு எங்களுக்கு ஏதாவது டியூட்டி இருந்தா சொல்லுங்க. டியூட்டி இருக்கு, அத்திப்பட்டி வரைக்கும் போகணும். என்னாச்சு? இல்ல சார், எந்த வாகனமும் போக முடியாத கிராமம். அதனால என்ன, 20 கிலோமீட்டர் நடந்தாலே போதும். நம்ம ஸ்டேஷன்ல ஜேம்ஸ்ன்ற பேர்ல ஒரு அடிதடி கேஸ் ஒண்ணு இருக்கு, கையோட போய் அவனை புடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒருத்த மட்டும் போனா போதும்ல? ஆமா, நீ மட்டும் போ போதும். பேப்பர்ல என்னையா ஹாட் நியூஸ், வீட்டு ஓனர் திருடனை புடிச்சிட்டாரு. இந்த வீட்டு ஓனருக்கு இதெல்லாம் தேவையா? அப்ப நமக்கு என்ன வேலை? அங்க போய் மாட்டிக்கிட்டான்ல, அவனைதான் அடிக்கணும். திருட போறதுக்கு முன்னாடி இவனுங்களை எல்லாம் கம்மார் கிட்டயோ யூனஸ் கிட்டயோ போய் திருட கத்துக்கிட்டு வர சொல்லு. திருடனா இருக்கணும்னா அவனுங்களை மாதிரி இருக்கணும், நல்ல தரமான திருடனுங்க தெரியுமா? டே யூனஸ், நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன்டா. நீ என் கூட வந்து சேர்ந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு சின்ன கிண்ணத்தையாவது திருடி இருக்கியா? கிண்ணத்தெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லவா? என்ன ரகசியம்? நேத்து நைட்டு நான் எங்க இருந்தேன்? என் கூட தான் மூக்கு முட்டா நல்லா தின்னுட்டு வெத்தலையை போட்டு தூங்கிட்டேன். அப்படி தூங்கினல்ல, ஆனா அது மட்டும் தான் உனக்கு தெரியும். நீ தூங்கிட்ட, நான் எழுந்துட்டேன். ரொம்ப வேகமா நான் நடக்க ஆரம்பிச்சேன், நேர ஒரு இடத்துக்கு போனேன். நான் எதுக்குமே பயப்படல. ரூமை திறந்து நான் உள்ள போனேன். ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு கோத்ரேஜ் பீரோ. நான் எடுத்துட்டு போன டூல்ஸ் வச்சு அதை திறந்துட்டேன். அப்படியா? அம்மா சத்தியமா. அப்புறம் அந்த பீரோ காலியா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீரோ, அதையும் திறந்த. நம்ப முடியல, அதுவும் காலியா தான் இருந்துச்சு. ஆனா கை விடலையா நானு? திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீரோ இருந்துச்சு, அதையும் திறந்து பார்த்தா அதுலயும் ஒண்ணு. சரி, டேய் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. இப்ப எல்லாரும் நம்மள பார்த்து பயந்து அவங்க நகை பணம் இது எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. அது இல்ல வாதியார, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கோத்ரேஜோட ஷோரூம்னு. உங்களோட சிகரெட், இது உங்க பாட்டிக்கு வெத்தல. கடவுளே, இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கையெழுத்து போடுறது பதிலா தினமும் வந்து கையெழுத்து போட்டா எவ்வளவு கிடைச்சிருக்கும். டெய்லி நாங்க திருடுறதுக்கு நாங்க எங்கதான் போறது? ஏய் தம்மாரே, மச்சான், நீ போய் கையெழுத்து போடுப்போ. சரிங்க சார். ஏய் கை கட்டுறா, கையா விடுறா. எவ்வளவு கௌரவமா வந்து சைன் போட்டு போறான் பாத்தியா? பார்த்தேன். நீ எப்ப அப்படி ஆவ? கவர்மெண்ட் கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அப்பாவி கடைக்காரங்களை அடிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கலடா. முன்ன மாதிரி தொழிலுக்கெல்லாம் போறது இல்லையில? இல்ல சார், நான் இப்ப ஒரு புது மனுஷன், 100% நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். வர வர ஊருக்குள்ள பவர் கட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தேனா அடிச்சு பல்லுங்களை கழட்டிடுவேன். ஒரு இது சார், கையெழுத்து போடு. ஹலோ எஸ்ஐ ஹியர். என்னடா கோபிங்ஸ்னா? எங்க ஏண்டா மதியத்துக்கு என்ன கறி சமைக்கணும்னு எனக்கு இப்பதான் போன் பண்ணி கேப்பியா? காலையில என்ன வேலை பார்த்த? சரி சரி, நான் கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு கோழி ஒன்று வாங்கி அனுப்புறேன். குழம்போ ஃப்ரையோ ஏதோ ஒன்று பண்ணு. அப்புறம் அவர்கிட்டவே அந்த டிவியும் கொடுத்து அனுப்பிடு. ஜூவி இல்லைடா, டிவி ரிப்பேர் பார்க்கறதுக்கு.
சரி சரி. ம், கையெழுத்து போட்டல, அப்புறம் என்ன? இந்தாங்க சார், வரேன் சார். ஃபிங்கர் பிரிண்ட்டு. யாரு? ஓ, கோழியா? நீங்க டிவி எடுத்துட்டு போலாம். சார், என்ன இது? கோழி. கோழியா? நான் புளியின்ல நினைச்சேன். சார், நான் வீட்டுக்கு போனப்ப கோபிகிருஷ்ணன் சொன்னான், வேற ஒரு கான்ஸ்டபிள் வேற ஒரு கோழியை கொடுத்துட்டு உங்களோட டிவி எடுத்துட்டு போயிட்டாரான். கோழி எடுத்துட்டு வரவர்கிட்ட டிவி எடுத்து கொடுக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க, அதனால தான் கொடுத்தேன். ஓஹோ, அப்படியா? டிவியை மட்டும் எது கொடுத்த? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏன் சார், இந்த வீட்டை மாற்ற போறோமா சார்? வீட்டை மாத்த போறதுல ஒன்னதான் முதல் மாத்த போறேன் சார். இந்த ஒரு வாட்டிக்கு என்ன மன்னிச்சிருக்க சார், இனிமே கோழி எடுத்துக்கிட்டு யாரு வந்தாலும் நான் டிவியை தரமாட்டேன் சார். ஒன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சாகுற நேரத்துல எங்க அப்பா கிட்ட பண்ண சத்தியத்தினாலதான் கடவுளே, என் டிவியை திருடிட்டு போனவன் யாரா இருந்தாலுமே தண்ணி இல்லாம தான் சாக போறான். சரக்கு நல்ல சூடா இருக்கு, சூப்பரா இருக்கு சிக்கன். இந்த சிக்கன் ஃப்ரையும் பட்டை சாயிரமும் செம காம்பினேஷன் இல்லை? நம்ம காட்டில் இன்னைக்கு செம மழை, சரக்கு சும்மா அடிச்சு விடு. அது இருக்கட்டும், டிவி எவ்வளோ விலைக்கு கொடுத்தீங்க? பாதி விலைக்கு கொடுத்தேன். ஏன் அப்படி பண்ணீங்க? அடிச்சை, தானம் கிடைச்ச மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது. நான் உங்ககிட்ட எல்லாம் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்ட சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். சரி, எடுத்துக்கொடி. உங்களுக்கு மட்டும் இந்த அறிவு இல்லைனா நீயும் உன் ஃபேமிலியும் பட்டிங்க இருந்து செத்துருப்பீங்க. உண்மைதான். நீங்கள் இந்த திருட்டு தொழில் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இதை எங்கேயும் போய் கத்துக்கிட்டது இல்லடா, பரம்பரையா வந்தது. ஏன் அப்பா திருடனா இருந்தாரு, அவரோட அப்பா பெரும் திருடனா இருந்தாரு. பகல்ல தென்னமரம் ஏறுவாரு, நைட் வீட்டுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் போவாரு. அவர் சாகிற வரைக்கும் அவரை போலீஸால தொடக்க விட முடியல. ஏன் வாதியார? ஊர்க்காரங்களே அடிச்சு கொண்டு போச்சுட்டாங்க. அப்படின்னா நீங்க ஒரு ராபரி ஃபேமிலி தான். நீங்க ரொம்ப சரியான ஆள்கிட்ட தான் வந்து நான் மாட்டியிருக்கேன். நம்மளோட முடிவும் அப்படிதான் இருக்குமா? ஏன் அதை சொல்லி பயமுறுத்துற? பயமா இருந்தா அதை விட்டுருங்க வாதியார, என்கிட்ட விடுங்க. திருடுறது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்டா. உனக்கு நல்ல சரக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, அதுதான். அப்ப உனக்கு போதும், இதுக்கு மேல உன் வாயிலிருந்து எதுவும் வரக்கூடாது. சரி சரி, திருடங்கிட்டே திருடுறியாடா. சார், எங்களை வர சொன்னீங்களா? ஆமா, வர சொன்னேன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டியூட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கும் அத்திப்பட்டிக்கு போகணுமா சார்? அது நாளைக்கு. இன்னைக்கு அது இல்ல, உமன்ஸ் காலேஜுக்கு முன்னாடி பொறுக்கிங்க தொல்லை அதிகமாயிடுச்சான். கலெக்டர் கால் பண்ணியிருந்தாரு, திறமையான போலீஸ் அங்க போட சொல்லியிருக்காரு. ஸ்டேஷன்ல நீங்க தானே திறமைசாலிங்க? நாங்க அப்படிலாம் ஒன்னும் இல்ல. ஆமா இல்ல? அவங்க பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்றவங்க எல்லாருமே பொறுக்கிங்க தான், அவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சா போதும்ல சார்? வேணாம், அவங்களுக்கு டீ பிஸ்கட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வாங்க. உங்க விளையாட்டெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கிட்டு வச்சுக்கோங்க. கிளம்புங்க. வெயிட், பொறுக்கிங்களை பிடிக்க போற நீங்களே பொறுக்கியா மாறிடாதீங்க. ஓகே, ப்ரொசீட். இவர் தான் அப்படி இருப்பார். வாடா பாஸ்கரா. என்னது? ஐயோ, ஏமாத்திட்டான்டா. என்னாச்சு?
அவ இந்த காலேஜ்ல தான்டா சேர்ந்திருக்கா. யாரு? அஞ்சு. ஓ ஓ, காலேஜ் முடிஞ்ச எல்லாம் ஒண்ணா வருவாங்கல்ல. நீ என்னை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, நான் இங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போய் நின்று மனசுல இருக்க பாரத்தை இறக்கிடுங்க. அது இல்லடா, நான் அவகிட்ட எஸ்ஐன்னு சொல்லி வச்சிருக்கேன். அட கடவுளே, நான் அதை பத்தி யோசிக்கவில்லையே. இப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான். நோ 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 நோ. யோ கான்ஸ்டபிள், நீ என்னையா முட்டாளா இருக்க? யூனிஃபார்ம் போடும்போது என்ன மாதிரி உயர் அதிகாரி சட்டையில ஸ்டார் போட மறந்துட்டு அதை ஞாபகப்படுத்த வேண்டியது உன்ன மாதிரி கான்ஸ்டபிளோட கடமை தானே? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா சார், சாரி சார். இவ்வளோ முட்டாளா இருக்கனால தான் நான் ஒரு பெரிய எஸ்ஐயாவும் நீ ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாவும் இருக்க, புரியுதா? அஞ்சு, என்ன இந்த பக்கம்? அப்பா இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு, நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ, நான் இப்போதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகல, இன்னும் எஸ்ஐயாவே தான் இருக்கேன். என்ன கான்ஸ்டபிள்ஸ், எப்படி போயிட்டு இருக்குது? பாஸ்கரன் கான்ஸ்டபிளோட தொப்பியும் லத்தியும் எங்க? சிரிச்சு சமாளிக்காதீங்க. சூப்பீரியர் ஆபீசரை பார்க்கும்போது தொப்பியை வச்சு சல்யூட் பண்ணணும்னு தெரியாதா? கம் ஆன் ஐசே. எஸ்ஐன்னு சொன்னீங்க? எஸ்ஐயா? இவனா? இவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். போன வாரம் குயின்ஸ் மேரேஜ் காலேஜில் படிக்கிற அனுன்ற ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் சொன்னது ஐஜியா இருக்கேன்னு. டியூட்டியில் திறமசாலிதான். எங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனோட பிரச்சனைக்கு வச்ச பேரு சக்கரை கட்டின்னு. நீ குடிக்க தண்ணி கூட இல்லாம தான்டா சாவ துரோகி. என்னை விட என் அப்பா பெரிய துரோகியா இருந்தாரு. காலு வலிக்கு கிணத்துல விழுந்து தண்ணி நிறைய குடிச்சுதான் செத்து போனாரு. அஞ்சு வா, நான் ட்ரா பண்றேன். ஓகே, பை பை. உள்ள நல்லா தள்ளி உட்காரு. அஞ்சு, அஞ்சு. பாஸ்கரா, பாஸ்கரா, எந்திரா. என்னாச்சு? அஞ்சு, அஞ்சு. ஆஹா, லவ் பண்ற பொண்ண கனவுல பார்த்து பயப்படுறவனை இப்பதான் முதல்ல பாக்குறேன். அஞ்சு கனவுல ஒன்ன பார்த்து பயந்துருந்தா அத கூட நான் ஏத்துக்குவேன். விதிய நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏண்டா? எஸ்ஐ போஸ்டிங்க தகுதி இருந்தோ ஒரு நூலையில அந்த போஸ்டிங்க கைய விட்டு போயிருச்சு. ஆமா ஆமா. இப்போ அஞ்சுவையும் அவன் சொந்தமா கிட்டனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாக போற விஷயத்தை பத்தி நாளை காலைல விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இப்ப முதல்ல படுத்து தூங்கு. படுத்து தூங்கியா? அஞ்சு வந்தது, ஆறு வந்ததுன்னுட்டு தூங்க விடுறானா கொஞ்சமா? அது இங்க பாரு, ஒரு பொண்ணோட மனசை திருடுற மாதிரி ஏதாவது குறுக்கு வழி உனக்கு தெரியுமா? தினமும் யானை சாணி எடுத்து தின்னு. அப்படியா? ஆமா. படுத்து தூங்கியா? தூங்கியா? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க விடாம. தலைவர் வாழ்க, 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 தெரியுது. ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட வேணான்னு சொல்லு. அத சொன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயாவது காட்டுக்கு தான் போகணும். எதுவும் சொல்லவும் முடியாது, நிம்மதியா வேலை பார்க்கவும் முடியாது. வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க. சார் என்ன இவ்வளவு தூரம்? நான் ஒரு போன் பண்ணா நீயே என் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஜனநாயகம்னு சொல்லும்போது உங்களை மாதிரி அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல? மரியாதை கொடுத்து வாங்கணும், மரியாதை கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேலையா இருக்கீங்களா என்ன? இல்ல, அது வேலையா இருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்ப வேலையா இருக்கீங்களா என்ன? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் சொன்னல்ல எஸ்ஐக்கு பெரிய மனசுன்னு. அவரு அவருக்கு இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன வரவேற்கிறார் பாத்தீங்கல்ல? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு தெரியாதா? இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் இங்கேயே நில்லுங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க உள்ள வரலையா? வரேன் சார். என்ன எஸ்ஐ, உட்கார்லையா? ஜனநாயகத்தை பற்றியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பற்றியும் நான் பேசுனதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கல்ல? இருந்தாலும் நீங்கள் அந்த மரியாதை எனக்கு திருப்பி கொடுக்கலங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை. நான் என்னுடைய சிசிய பிள்ளைங்களை வெளியே நிற்க சொன்னது எதுக்கு தெரியுமா?
நீங்க இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா பண்ணும்போது நான் என்னோட கட்டுப்பாட்டை இழந்துருவேன். வாயில வந்த வார்த்தையை சொல்லி திட்டுவேன். டியூட்டியில இருக்கிற ஆபீசரை கண்ட மினிக்கு திட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். உங்களோட பேர் என்ன? பாக்கியநாதன். ஓ, பாக்கியநாதனா? உங்களுக்கு இருக்கிற பாக்கியநாதன்கிற நல்ல பேரை பாக்கியம் இல்லாதவன்னு மாத்திக்காதீங்க. யோ, உனக்கு தெரியாதா 25 லட்சம் ரூபாய் கட்சி நிதிக்காக நான் வசூல் பண்ணியே ஆகணும், உனக்கு அது தெரியாதா? தெரியும். ஓ, தெரியுமா? அப்போ வேணும்னு தான் மெட்ரோ கேம்பஸ்ல என் ஆளுங்க ஃபண்டு கலெக்ட் பண்ண போகும்போது நீ அவங்கள பார்த்து மிரட்டியிருக்க. நான் யாரையும் மிரட்டல சார். மெட்ரோ கம்பெனி தொழிலாளர்களும் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சார். உங்களோட ஆளுங்க பணம் தராதவங்க சில பேரை மிரட்டியிருக்காங்க, அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். விருப்பப்பட்டு யாராவது இந்த காலத்தில் வசூல் பண்ணுற பணத்தை கொடுத்துருவாங்களா? அப்போ சிலர் அடிக்க வேண்டியிருக்கும், முறைக்க வேண்டியிருக்கும், இதெல்லாம் ஒரு முறை. இந்த 25 லட்சம் ரூபாயை 1 மாசத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா கட்சியில் என்னோட பதவி என்னாகிறது? மத்திய அமைச்சர் வாசு தான் அந்த காசு இங்கே வந்து வாங்க போகிறாரு. அது உனக்கு தெரியுமா? மரியாதையாக நடந்துக்கிட்டால் நல்லதே நடக்கும். என்னோட தொழிலாளிங்க கண்ணில் ஒரு துளி தண்ணி வந்தா இங்கே பாரு, கட்சியில் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை பார்க்க நினச்சிடாத, நீ தாங்க மாட்ட. ஆ, இங்கே வா, இங்கே வா, 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 வா. இது என்ன இடம்? சத்தியமங்கலம். இங்கிருந்த உன்னை இங்கே மாத்திருவேன். ஜெய் பாரத மாதா. ஜெய் பாரத மாதா. கமாரா? ஆமாம் சார், கையெழுத்து போடுறதுக்காக வந்தேன். நிறைய வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஒரே புடிவாதமா இருக்காங்க. நான் மக்களவையில தான் போட்டி போடணுமா? அது இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன பக்கம் வந்த? வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு சார், அதனால கட்சியில சேர்ந்துடலான்னு தான் உங்களை. உன்ன மாதிரி நிறைய பேர் இப்ப கட்சியில இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் யோசிக்கிறேன். சரிங்க சார். உன்னோட அப்பா கொட்டாங்குச்சி கோபால என்னோட இடத்துல தேங்காய் விட்டுறவனா இருந்தான். கட்சியில மெம்பர் ஆகிற வரைக்கும் நீ அப்பாவோட தொழில பண்ணா என்ன கமரா? உடம்பு ரொம்ப பெருத்து போச்சு சார், மரத்துல எல்லாம் ஏற முடியாது. வீட்டை குறை, அப்புறம் ஏறு. ஏறினா மட்டும் போதுமா, இறங்க வேண்டாமா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி போட்டி போடு. அது வரைக்கும் போய் சைன் போடு, போ. இதைத்தான் தலைவிதிங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம். எனக்கு லாக்அப், இந்த ஆளுக்கு சட்டசபை. இதுதான் ஒர்க்கிங் மேப், அதாவது சார்ட்டு. நாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கணும். பிளானை சொன்னேன் முட்டா பையில. இதை பாரு, இதுதான் சகர்ணா பேங்க். இந்த பிரான்ச்சுக்கு தேவைப்படுற பணத்தை ஹெட் ஆபீஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண 2 பேர் போவாங்க. டேய் டேய் டேய், இங்க வா, சொல்றது முழுசா கேட்டுட்டு போடா. கிளர்க்கும் அட்டெண்டரும் போனா 3 லட்சம், அதே ஒரு ஆபீசரும் அட்டெண்டரும் போனா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணலாங்கிறது பேங்கோட சட்டம். நீ ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். கெட்டதுப்போ, இது தங்க இல்ல பித்தல.
சிலேட்டு புஸ்தகம் பேனா பென்சிலு சாக்லேட்டு டிஃபன் பாக்ஸ் உப்புமா மிஸ் ஆயிடுச்சு தலைவர் டெண்டுல்கர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு ஒன்றேனா அப்படிதான் இருக்கும் அதுவும் சரிதான் ஒரு பேண்ட் பாலுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அதுவும் இல்லாம இவ்வளவு கன்சிஸ்டன்சியா யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா ஆமா யாரும் காட்ட மாட்டாங்க என்ன இந்த பக்கம் வரக்கூடாதா அப்படி இல்ல நான் உங்களை இங்க எதிர்பார்க்கல நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன் உங்க வீடு இங்க தானா அது இருக்கட்டும் அன்னைக்கு ஊர்ல பாக்கும்போது நீங்க எஸ்ஐன்னு போய் சொன்னீங்களே எதுக்காக அது சும்மா விளையாட்டுக்கு அதுவும் இல்லாம எஸ்ஐ ஆகிற தகுதி இருக்குல்ல எஸ்ஐ ஆயிடுவேன் அப்ப காலேஜ்ல பாக்கும்போது எஸ்ஐ மாதிரி நடிச்சது காலேஜ்ல இருக்கும்போது நாடகம் நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி நானும் நடிச்சேன் எப்படி இருந்துச்சு நடிப்பு வாங்க போலாம் அஞ்சு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் போலீஸ்கார் பெரிய மன்மதன் நினைக்கிறேன் நீ என்ன இங்க நான் இனிமே இங்க தான் டியூட்டி இல்லையா ஆஃப் ஆஃப் எடுத்துட்டு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா ஆமா உன் மிரட்டெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்க நடந்ததை சொல்றேன் கேளு அஞ்சு தான் என்ன பார்க்கணும்னு சொன்னான் அதனாலதான் வந்தேன் எதுக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை பொண்ணு கல்யாணம் ஆகாத ஒரு அழகான பையனை பார்க்கணும்னு சொல்றானா எதுக்குன்னு தெரியாம நீ எல்லாம் எதுக்கே போலீஸா இருக்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்பாத நீ என்ன பண்ணாலும் அவ விட மாட்டான் அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா சாம்ஸ் அட்ராக்ட் தி ஐஸ் பட் மெரிட் வின்ஸ் தி சோல் அப்படின்னா இது இங்கிலீஷு அர்த்தம் தெரியலனா போய் டிக்ஷனரியை பாரு ஓஹோ அப்ப இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தியா ஏமாத்துறா எதுவும் சொல்லாத காதல் பழக்க வழக்கம் எல்லாம் பகல்ல நடு ரோட்ல தான் பண்ணணுமா பப்ளிக் ரோட்ல மத்தவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு கூட தெரியாம அந்த கான்ஸ்டபிள் கூட என்ன விளையாட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏய் என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை எனக்கு தெரியலம்மா இவர் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு உனக்கு என்னடா வேணும் பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு தாத்தாக்கு நீங்க கொடுத்த பக்கம் மறந்து போயிட்டீங்களா அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க இப்பவும் சொல்லலனா வடையா நரி தூக்கிட்டு போயிடும் நீ எதுக்கு சத்தம் போடுற அவ நிம்மதியா படிக்கட்டுமே இப்போதைக்கு அத்தை நீங்க கொஞ்ச நேரம் உள்ள இருங்க நான் அஞ்சு கிட்ட அஞ்சு நிமிஷம் பர்சனலா பேசணும் நீங்க உள்ள போங்க என்ன ஞாபகம் இருக்கா ஏன் எப்படி கேக்குறீங்க இல்ல மறந்துட்டேன் முன்னாடி நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தப்போ உனக்கு பிடிச்ச மாம்பழத்தை பறிச்சு தர்றதுக்காக மாமா வீட்டுல இருக்கிற மரத்துல ஏறி கிளை உடஞ்சு நான் கீழே விழுந்ததை நினைச்சு உன்னால இப்ப கை தட்டி சிரிக்க முடியாது பட்டாம்பூச்சி பிடிச்சதும் கூட்டாஞ்சோறு சமைச்சதையும் நீ மறந்துட்ட உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் கிட்ட இங்கிலீஷ்ல என்ன சொன்ன இங்கிலீஷ்லயா ஆமா இங்கிலீஷ்ல தான் எதையும் மறைக்க பார்க்காத சாம்ஸ் அட்ராக்ட் தி ஐஸ் பட் மெரிட் வின் தி சோல் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியுமா எனக்கு தெரியாது நான் சொல்லி தரேன் கண்கள் உன்னையவே பார்க்க நினைக்குது ஆனா சோல் உன்ன தலகுனிய நினைக்க வைக்குதா நிறுத்துறா தெரியாத இங்கிலீஷ் எங்க எங்க படிச்சிட்டு வந்துட்டு படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்றியா மாமா அத நான் சொல்லல அப்பா உங்க அப்பா சொல்றாரா செத்து போன எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க நீ வா இப்படி டேய் நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியுமா அதை ரெடி பண்றதுக்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து உன்னோட இங்கிலீஷ் பிறந்தது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி எங்க தாத்தா கிட்ட நீங்க ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க 47 கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கிற ஒரு எஸ்ஐ கிட்ட இப்படி இன்டிசரா நடந்துக்கறீங்களே மாமா போடா நீ எப்படி எஸ்ஐ ஆனான்னு எனக்கு தானே தெரியும் ஒவ்வொருத்தன் கிட்டயா காச நான் தானே என்ன என்ன கொடுத்தேன் ரொம்ப பேசாதீங்க நம்ம கிட்ட இருந்த 5 ஏக்கர் நிலத்தை வித்து தான் தாத்தா உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சாரு இப்போ டாக்டர் ராகவ் எம்பிபிஎஸ் எம்எஸ் கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன் இதை யார் உனக்கு சொன்னா எனக்கு தெரியும் அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் இந்த விஷயத்தை இதோட நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம் இப்படி எல்லா விஷயத்திலுமே நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சரியா ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லாத இந்த கொடுக்கல் வாங்கல்
கொடுக்கல் வாங்கலாம். அது இல்ல, அது இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமாமே. இந்த நெல்லுல அரிசியும் தேங்காயும் கலந்து கொழுக்கட்டை பண்ணீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா பாத்தீங்களா, எனக்கு பாரு அதுக்கு பரிகாரமா லட்சுமி தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடுற புது படத்துக்கு ரெண்டு ரிசர்வேஷன் டிக்கெட் இது கூட வைக்கிறேன். இப்படிக்கு உண்மை உள்ள உன் குடும்ப நண்பன். ரெண்டு வாட்டி டிக்கெட் கிடைக்காம வந்துட்டோம், எனக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்ட் தான் இவன். ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்களா? யாரா இருந்தா என்ன, டிக்கெட் கிடைச்சிச்சுல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். ஏதோ ஒண்ணு நீ நினைச்சது நடந்துருச்சு. ஆபீஸ்ல இருந்து 5:30 கரெக்ட்டா வந்துருவேன், நீ ரெடியா இருந்துரு. உன்கிட்ட இருக்கிற பகைய அந்த பாக்கியநாதன் என்கிட்ட காட்டுறான். நீ ஒண்ணு பண்ணு. என்ன? கஷ்டமான டியூட்டி கொடுத்தானா கண்ணத்திலே ஒண்ணு வெச்சிரு. அது சரி, அப்போ என் வீட்டிலேயே தங்கிட்டு என் வேலைக்கே உழவைக்கிறிய. எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி தானே ஆகணும். இங்கே பாரு, கொஞ்சம் கஞ்சா கிடச்சிருந்தா அவன் செம்மையாக சிக்கியிருப்பான். கஞ்சாவை ஒரு பேக்கில் போட்டு அவன் வீட்டில் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடணும், அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். போதைப்பொருள் வச்சிருந்ததுக்காக ஒரு 5 வருஷமாவது பாக்யநாதனுக்கு கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். ரிவார்டு நம்ம தலைக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லையா? ஊரில் இருக்க திருட்டு பசங்களுக்கெல்லாம் 50 லட்சம் ரிவார்டான். கரெக்டு தான். ஏசி தியேட்டரில் பால்கனி டிக்கெட் எடுத்து கொடுத்து ஏமாத்திருக்கான். அவன் படித்த திருடனாக இருப்பான். வரலாமா இல்லையா? கையெழுத்து. ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்கல, இடையில வரலாமா? சரி, ஒரு நிமிஷம் இந்த. எத்தனை பவுன் திருடு போனது? கிட்டத்தட்ட 20 பவுன் இருக்கும். பணமா 10,000 ரூபாய். பாவிகளா, 1.5 பவுனும் 400 ரூபாயும் தான்டா இருந்துச்சு. திருடுறதுல பெரிய ஆளாக இருப்பான் போல. ஒருவேளை என்னோட கலர் டிவியை திருடுனதும் அவனாக தான் இருப்பான் போல. நீங்கள் பயப்படாதீங்க, அவனை ஒரே வாரத்தில் நான் கஸ்டடியில் எடுக்கிறேன். இந்தாங்க சார். அது இருக்கட்டும் சார். இந்த திருட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, திருட்டு தொழிலை விட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை சார். இப்போ கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, பஜனைனு பக்திமான ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த பக்திமான் கதையில இருந்து ஏதாவது மாறுன அடிச்சு இடுப்பு உடைச்சிருவேன். ஐயோ, அடிச்சிடாதீங்க சார், வர ஆல விட்டா போதும். நீங்க போங்க. சரிங்க சார். என்ன வாதர பதிங்க பதிங்க ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கீங்க, சாதாரண திருட மாதிரி. சும்மா டென்ஷன் ஆகாம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. டேய், இந்த பவர் கட்டு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது தெரிஞ்சதுனால தான் நம்மள மாதிரி ஆளுங்க இந்த பிசினஸ்ல இருக்க முடியுது. என்ன ஒரு பஞ்சுவாலிட்டி! கரெக்டான டைமுக்கு போறது, கரெக்டான டைமுக்கு வர்றது, அந்த கேப்புக்கு நடுவுல வேலை பார்க்கறோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நம்மள மாதிரி தொழில் பார்க்கறவங்கள மாதிரி இல்லாம நாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதாவது வாதிரோட புலாபசி ரொம்ப புதுசு. பிலோபசி இல்லடா, பிலோசபி. இன்னைக்கு வேலைக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சத்துல திருடணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உன் அப்பனுக்கு தான் அந்த பைத்தியம். அங்க பாத்தியா, ஜெனரேட்டர் தானே இது? ஜெனரேட்டர் பவர் வந்ததுக்கு அப்புறம் பாவம், இதோட உதவி யாருக்குமே தேவைப்படாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற நோயாளிகளை மாதிரி யாருமே இதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்க நம்மள மாதிரி ஆளுங்க யாராச்சும் வேணும். வெளிச்சமே அரோகர. சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாதரா. நீ போய் ஜார்ஜோட ஆட்டோ கூட்டிட்டு வா, போ. அன்புள்ள ஊர் மக்களே, நாளை நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கும் பெரிய மாநாட்டில் நமது மாண்புமிகு தலைவரான MPPVC கட்சியின் அகில இந்திய பிரசிடென்ட் விமல் வாசுவிற்கு
முன்னாடி நாம் அதை அங்க நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அதோட செக்யூரிட்டியும் இருப்பாங்கடா முட்டப்பையில. அதுவும் சரிதான் வாத்தியார. இல்ல தலைவர, நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓரமா போகும்போது அங்க தலைவரோட ஆட்கள் எல்லாம் நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன். அது சென்ட்ரல் இருந்து வர்ற மந்திரிய வரவேற்கிறதுக்கா இருக்கும். அவங்க இப்பவும் அங்கதான் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியும், அவங்க ஒரு வாரமா அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இதுதான் கரெக்டான டைம். இன்னைக்கு நைட்டு தலைவர் வீட்டுக்குள்ள போறோம் தூக்குறோம். அப்ப இன்னைக்கு பிளான் பண்ண அந்த துபாய்கார வீடு அதை கேன்சல் பண்ற. ஐயோ வாத்தியார, தலைவர் வீட்டுல ஒரு நாய் இருக்கு. ஐயோ, நாய சமாளிக்க என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குடா, அத நீ ராத்திரி பாரு. அல்வா, டேய், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க சாக்லேட்டை பார்த்துட்டு வாயை பொழுந்து நிக்கிற மாதிரி நிக்காத. இது எதுக்குன்னு கேட்க மாட்டியா முட்டாப்பையில? எனக்கு தெரியும் வாத்தியார, தலைவரோட வீட்டுக்கு போய் நம்ம திருடுறப்ப நமக்கு பசிச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடே சோத்து பண்டாரம், இது சாதாரண அல்வா இல்ல, இதுல பலாப்பழத்தோட பிசின் சேர்த்திருக்கு. உள்ள நாய் நம்மள கடிக்க வரும்போது இதுல இருந்து ஒன்னொன்னா கொடுப்பேன். அத அந்த நாய் சாப்பிடும்போது இதுல இருக்கிற பிசின் மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிச்சுனா நாயால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒட்டிச்சுனா நாயால கடிக்கவும் குறைக்கவும் முடியாது. வாத்தியார் நீ ஜீனியஸ் தான். ரொம்ப புகழாத, முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். சரி வா. நாய் இருக்கு, கவனமா இருங்க. பிளான் சக்சஸ் ஆயிடும். நல்ல சகுனம் பள்ளி கத்துது. டேய் பள்ளி கத்துறடா, நான் தாண்டா நாயை கூப்பிட்டேன். இருங்க வாத்தியார, ரெண்டும் சாப்பிட்டுச்சு, இன்னும் வாய் ஒட்டலையே. ஒருவேளை அல்வா மாதிரி போச்சு, சாப்பிட்டு பாக்கவா? வாய் ஒட்டிக்கும்டா. அதான் பாத்தனே, நீ வேற விருப்பேத்தாத. உங்களுடைய ஐடியா வீணா போச்சு. வர வர உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஓவரா போச்சு. இப்பயாவது புரிஞ்சுக்கங்க வாத்தியார, நான் ஒன்னு சொல்றேன், எனக்கும் அடி சறுக்கும். இது ஒண்ணும் அடி சறுக்கல, இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. இன்னைக்கு என் கோட்டாவெல்லாம் முடிக்கல. கோட்டாவா? தோட்டா இல்லடா, கோட்டா கோட்டா. வேற ஒரு ஐடியாவும் இருக்கு, ஆனா ரெண்டு பேருக்கு போட்டா தான் நடக்கும். முதல்ல நாம நாய தூக்குறோம், அப்புறம் பொட்டி, அதுக்கப்புறம் பொட்டிய நான் தூக்குறேன். அது எப்படி வாத்தியார? அதுக்கு எங்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஐடியா வச்சிருக்கீங்களோ? சுட்டாங்க. ஏண்டா நீயே வந்து மாட்டிக்கிட்டல்ல சார்? ஆச்சு, என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? அரசியல் தலைவரும் முன்னாள் எம்பி பிவிசி வீட்டில இருந்து கட்சி வளர்ச்சிக்காக சேர்த்த 25 லட்சம் ரூபாய் பணம் போயிருச்சு. ஈனாஸ்ன்ற திருடனா சந்தேகன்ற பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னையா எரிய வர? நிறுத்துக்க 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 சார் சார், இதை பார்த்தீங்களா? ஈனாஸ் ஒரு நிரபராதி. ஆமா, அவன் நிரபராதி தான். போலீஸ் இப்ப அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க சார். பயப்படாத, இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆனா அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். கோர்ட்டுக்கு போற வழியிலேயே அவன் தப்பிச்சிருவான். நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. வார்த்தையா இருந்தாலும் துப்பாக்கியா இருந்தாலும் தேவைப்பட்டாதான் இந்த ஆண்டு உபயோகப்படுத்துவான்.
நான் ஒரு கேஸ் விஷயமா குற்றவாளிய கோர்ட்டு கூட்டிட்டு போறேன். அப்புறம் பாஸ்கரா, போலீஸ்காரனோட வாழ்க்கைனால எப்படி தானே, இதெல்லாம் எங்களுக்கு வழக்கமா நடக்கிறது தான். இதெல்லாம் நாங்க டிபார்ட்மெண்ட்ல பேசுறோம். ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல. பொறுப்பே இல்லாத அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் தான் இந்த ஈனாசை தப்பிக்க விட்டுருக்காங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. 10-20 இல்ல 25 லட்சம் அடிதடி பண்ணி மிரட்டி ஊர்க்காரங்க இருந்து புடிஞ்செடுத்த பணம் இது. இத காரணமா வச்சு என் அரசியல் வாழ்க்கை போச்சு. காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தனை இருக்க மாட்டேங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உன்னை விட பெரிய மந்திரிங்களோட சிபாரிசுல தானே நானும் இந்த வேலைக்கு வந்தேன். தெரியுமாடா கழுத. ஏதாச்சும் சொன்னையா? இந்த கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறேன் சார். சார், கச்சி ஆஃபீஸ்க்கு தானே? இல்லை, சூரியன் எஃப்எம்க்கு. வண்டி எடுறா. பாஸ்கரா, உன்னை பழி வாங்கிறதுக்கான வழி எனக்கு கிடைச்சிருச்சு. சர்க்கிள், டிஒய்எஸ்பி, எஸ்பி எல்லாரும் கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. உங்கள் ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப போராடினேன். ஆனால் அவங்க எந்த தயவும் காட்டலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உங்கள் ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. வாங்கிக்கோங்க. மேத்யூ ஜோசப், கேவி பாஸ்கரன். என்ன பண்ணுறது, தப்பிச்சு போன திருட மாற்ற வரைக்கும் உங்களுக்கு வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை. எங்களை சஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க நீங்கள் நிறைய ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். இந்த முடிவு எடுக்கும்போது நீங்கள் ஏன் கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியே வரல? இப்படி அவங்க சொன்னது பிடிக்கலன்னு திடீர்னு எந்திரிச்சு வெளியில் வர்றதுக்கு அது என்ன, ஃபிலிம் அவார்டு கமிட்டியா? அப்புறம் திருணம் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப்பு டிஸ்மிஸ் தான். என்னோட பயம் அது இல்லை. இந்த நிலைமையில் அஞ்சு ஒன்றா முழுமையாக வெறுத்துருவாளோன் தான். அது நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். என்ன? அப்போது அஞ்சுவுக்கு என் மேலே ஒரு சின்ன விருப்பம் வந்திருக்குன்னு உனக்கு தோணுது, அப்படி தானே? எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு, ஆனால் இப்போ தைரியமாக இருக்கேன். அப்படின்னா கேட்டுக்க. குருகேஷ் மேத்யூ பிரின்சிபலாக இருந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தான் இந்த கேவி பாஸ்கரன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இன்னையிலிருந்து 90 நாளில் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து காட்டுறேன். அஞ்சுவோட கழுத்தில் தாலியை கட்டுவேன். அப்படி? ஆமாட்டா. அப்படின்னா அந்த 90வது நாளில் இந்த விசி பாக்கியநாதன் பாதி மீசை எடுத்துடுறேன். இது சத்தியம், சத்தியம். பார்க்கலாம், பார்க்கலாம். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற காரணத்தினால தான் அவள் என்கிட்ட பேசுகிறதும் தங்க புஷ்பம் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதும். இப்போ அவள் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு வந்தா, அடக்கடவுளே, என் நிலைமை என்ன ஆகிறது? கிடைக்காத பொண்ணுக்கு கிடைச்ச திருடனை விட்ட பாவி. ஐயோ வேளாங்கண்ணி மாதா, ஸ்டெல்லா வர்றதுக்கு முன்னாடி அந்த திருடனை என் கண்ணில் காட்டிட்டீங்கன்னா, என் ஸ்டெல்லா மாதிரி ஒரு தங்க சிலையை உங்களுக்கு காணிக்கையாக வைக்கிறேன். அடியே, கரெக்டான டைமாக பார்த்து திரும்பி வாடி, இல்லைன்னா நான் அவ்வளோதான். எத்தனை கிலோ வாங்க வேண்டியிருக்குமோ கடவுளே. எங்கடா போகிற? வெளிநாட்டுக்கு போக போகிற. வரியா? திருடனை பிடிக்க போகிறேன்டா. திருடனை பிடிக்கவா? ஆமாம். உனக்கு டாப்பு காலி ஆகிடுச்சா என்ன? ஏன் நடு ராத்திரியில் கிளம்பி திருடனை பிடிக்க போகிறேங்கிற? அப்போன்னா பகலில் திருட நம்மளை பார்க்க வருவான்றிய. அப்படியா? போப்போம். குட் நைட். எதே
நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க சரியா? பை பை. மறந்துடாத. ஓகே. என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க அப்படிதானே? ஐயோ எதுக்கு? என்னால தானே அன்னைக்கு அந்த திருடன் தப்பிச்சிட்டான். திருடன் தப்பிச்சது என்னோட கெட்ட நேரம். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. காசா பணமா என்ன வேணா ஆசைப்படலாங்கிறதுக்காக அதிகமாக ஆசைப்பட்டுட்டேன். முன்னெல்லாம் பெரிய போர் தொடங்கும் முன்பே வெற்றி கொண்டான் வெற்றியின் நாயகன். என்ன சொல்ற? பாக்கியநாதா பாஸ்கரா என்ன சொல்ற? யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவன் தானா? என்ன யுத்தம்? போர்க்களத்தில் அம்பு எடுத்தேன், வில் எடுத்தேன், தொடுத்தேன். பாஸ்கரா வேலை போயிருச்சேன்னு நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எஜுகேட்ட பேசி எப்படியாவது உனக்கு அந்த வேலையை வாங்கி தந்தேன். நிறைய பேரு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்க, ஆனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அஞ்சு எனக்கு தான் புரியுதாடா கழுத. பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். பாக்கலாம் வாடா, நம்ம பாக்கலாம், பாக்கலாம், நம்ம பாக்கலாம். இவனுக்கு என்னாச்சு? ஹலோ, எஸ் சார். நீங்க பாஸ்கரன சொந்த தம்பி மாதிரி தானே பாத்துக்கிறீங்க? ஆமா சார். நான் இப்ப சொல்ல போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வேலை போனது இந்த அளவுக்கு மனநோயா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, பாஸ்கரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? பாஸ்கரனுக்கா? பாஸ்கருக்கா? ஆமா. இங்க வந்து என் கிட்டையும் கோபிகிருஷ்ண கிட்டையும் தெலுங்குலையும் சமஸ்கிருதத்திலையும் ஸ்லோகன் சொன்னான். ஏதோ மன அளவுல பிரச்சனையாயிருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னைக்கே வைத்தியசாலைக்கு போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கான வேலைய நீங்க பார்க்கணும். சரி சார். மாப்ள, இந்த கத்தி ஏறிங்க போட்டது. மாப்ள, மாப்ள, நான் இனி எதுக்கும் பயப்பட போறதில்ல மாப்ள. ஐயோ மாப்ள, டேய் மாப்ள, 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 மாப்ள. அதை எடு, போதும், வா போல. என்ன பண்ற? ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? சிப்ஸ், சிப்ஸ், சிப்ஸ். ஹே, நோ 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 நோ
வீகரனா, எல்லாம் ஞாபகம் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்களா? யாருமா? அது என்னோட ஃப்ரெண்டுமா. யாரு? அம்மா. போயிட்டாங்களா? ம், போயிட்டாங்க. பாக்கின அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல, பேசிட்டு இருக்கும் போது வெளியே வர முடியல. ஏன் வெளியே வர முடியலனா, நான் கொஞ்சம் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். இல்லை இல்லை, எலும்பு முறிவு, தலையில் கட்டு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. கீழே விழுந்தனால கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன? வீகரனை பார்த்தேன். வீகரனா? எந்த வீகரன்? அந்த 50 லட்சம் ரூபாய் வீகரன் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது உண்மைதான். ஒரு காருக்குள்ள அவ சாதாரண ஆளா உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன். அந்த நிமிஷம் என்னால மூச்சு விட முடியல, ஸ்டக்காய் நின்னுட்டேன். சும்மா அறியா, 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் தெரிஞ்சா பீகரன் முன்னாடி வரதுக்கு வேணா பைத்தியமா? என் முன்னாடி நிக்கிறது பாஸ்கரன் தானே? ஆமா. அப்படி நான் பார்த்தது வீகரனை தான். அப்ப அந்த ஈனாஷி என் கையில மாட்டினா, அவனோட சட்டை தான் இது. மாப்பிள, உனக்கு தலையில ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த பாக்கியநாதன் என்ன பைத்தியம் சொல்லும் போது அதை நம்பிக்கிட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குவியா? அது இந்த மாதிரி இல்ல, நான் சொல்றத நம்ப சத்தியம். எஸ், சப் இன்ஸ்பெக்டர் பாக்கியநாதன் ஹியர். வீகரன், நீங்க யாரு? ஹலோ ஹலோ, இந்த விஷயத்த வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஓசோட வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? என்ன சார், வீகரனா? ஆமா, காந்தி நகர்ல ஒரு வீட்டுல வீகரன் ஒளிஞ்சிருக்கான்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. பாக்கிய தேவதை பாக்கியநாதன் பக்கத்துல எல்லாம் இருக்காங்க. பதவியும் பணமும் நம்ம அதை தேடி வர போகுதுரா கோபிகிருஷ்ணா? வீரனும் இந்த ஊர் காவலனுமாக இருக்கும் எஸ்ஐ பாக்கியநாதன் நம் நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருந்த தீவிரவாதி வீகரனை கைது செய்தார். வீகரனை அரெஸ்ட் செஞ்சு நம்ம முன்னாடி இழுத்துட்டு போறத நீங்களே பாருங்க. நாம் அனைவரும் பயந்து கொண்டு இருந்த தீவிரவாதி வீகரனை தைரியமாக கைது செய்த எஸ்ஐ பாக்கியநாதனை இந்த ஊர் மெச்சுகிறது. ஐம்பது லட்சம் பேர்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நீ பாக்கியம் பண்ண வந்தான். என் பாக்கியநாதா மருமகனே. என்ன வண்டிக்குள்ளே இருக்கீங்க, உள்ள வாப்பா. உபசாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ, உனக்கு உரிமை இருக்கிற வீட்டில் என்ன உபசரண? நீ அந்த வீகரனை கைது செஞ்சேன்னு கேட்டப்போ என் பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்பட்டா. என்னடி சொல்றேன்? பணமும் பதவியும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்கியவான் உங்களுக்கு யோகியவனா மாறிட்டான்ல. கர்ண கொடூரமா இருக்கிற இந்த முகத்துக்கு முன்னாடி நான் ஒரு 4 வார்த்தை கேட்கலாமா? ஓநாயோட தந்திரம், சென்னாயோட யுத்தி, லட்சங்கள்னு சொன்னதுமே கழுகோட பார்வை, எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஜீவன் அதான் எங்க மாமா பாக்கியநாதா. பேசாதீங்க, எதையும் நான் மறக்கல. இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். பிறந்தது பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தாத்தா சொன்ன வார்த்தைய நீ மறந்துட்டியாப்பா? இல்ல, அதை மட்டும் என்னால மறக்க முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன், அஞ்சுவோட விஷயத்துல எனக்கு உங்களோட தயவு தேவையே இல்லை. அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அஞ்சு இப்போ இந்த நிமிஷமே என் கூட வரணும். எதுக்கு விட்டுட்டு வரணும்? நாங்களே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். வேண்டாம், இவ உங்களை விட்டுட்டு தான் வரணும். அஞ்சுக்காக அஞ்சு வரைக்கும் என்னுவேன், அதுக்குள்ள இவ இந்த கையை பிடிக்கணும், அப்போதான் இவன் பாக்கியநாதனோட மனைவி ஆவா. வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, நான் கண்ண முடிக்கிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. அஞ்சு. ஆ
நான் எங்க வேணாலும் வர சார், யார வேணாலும் விட்டுறேன். கோபிக்ஷனா நான் பீகர்ன புடிச்ச மாதிரி ஒரு கனவு வந்தது. புரியுது புரியுது, உங்களோட அந்த லவர் சார். பீகரனா? அந்த வீகரனை நான் தான் பிடிப்பேன். 50 லட்சத்தையும் அவார்டையும் நான் தான் வாங்க போறேன். போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க யாரும் வராதிங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ வீகரா, எங்கடா இருக்க? வந்துட்டா சிங்கம், எங்கடா ஒழிச்சிடுறேன். ஏ வீகரா, வீகரா, துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறது வீரமா? துப்பாக்கிய தூக்கி போட்டு ஒண்டிக்கு ஒண்டி வாடா. நான் இங்க பாரு, பேச்சு பேச்சு கிட்டக்க வராத, கிட்டக்க வராத. துப்பாக்கியெல்லாம் கீழே போடுங்கள சார், உங்களுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துருக்கேன், இவன் என்ன சுட்டுடுவான் போல இருக்க. கீழே வைக்கிறான் சார், குறி கீழே வைக்கிறான் சார், கீழே போட சொல்லுங்க சார், போடுங்கள கட்ட. பேச்சுவார்த்தைகளதான பிடிக்க மாட்டேன், இப்படி கழுத்த பிடிச்சு இழுத்துட்டு போறேன் சார். என்ன மட்டும் எப்படி காப்பாத்துக்க சார்? சார், அவன் குடியிரா, அதுக்கு பாமா இருக்கலாம் சார். ஐயோ, சார் பாம் அடிச்சா? அப்படி பாம் அடிச்சு சாகணும்னா சாகட்டும். நில்லு, கமான், சீக்கிரமா இந்த வீட்டை சுத்தி வளைங்க.
என்னது அது? தெரியலையே. வரனா சைனைடா இருக்கும், இல்லைன்னா இப்படி சாக மாட்டாங்களே. இவன் செத்துட்டான். இல்ல சாகல, நம்ம தான் இவனை கொன்னோம். என்னது இங்க கிடக்கிறது 50 லட்சம் ரூபாடா? இவன் சைனைடு சாப்பிடல, சண்டையில நம்ம தான் இவனை கொன்னுட்டோம். தூக்கு தூக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, சண்டை போடும்போது வர சத்தம் வரணும். நான் அடிக்கிறேன், தாங்கிக்க. உன்னை விட மாட்டான். நீங்கடா உன்னை விட மாட்டோட்டா. எங்களையே கொல்ல மாத்தியோ? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் வீகரா, ஏய் தப்பிக்கவா பாக்குறேன். உன்னை கொல்லாம விட மாட்டோட்டா. ஏய் கொன்னுட்டோம் வீகரனை, நாங்க கொன்னுட்டோம். ஆமா, வீகரனை நாங்க கொன்னுட்டோம். வீகரன் கூட போட்ட சண்டையில வீகரனை நாங்க கொன்னுட்டோம். உயிரோட பிடிக்கணும்னு தான் நினைச்சோம், ஆனா எங்களால முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. போச்சு 50 லட்சமும் ப்ரமோஷனும் போச்சு. இட் இஸ் கிரேட் மை பாய்ஸ், ரியலி கிரேட். நீங்க தமிழ்நாட்டோட மானத்தையும் காப்பாத்திட்டீங்க, இந்தியாவோட மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. We are proud of our department. செய்தி செய்தி, சூடான செய்தி, தீவிரவாதி வீகரனை கொன்று 50 லட்சம் சன்மானம் வாங்கிய போலீஸ். செய்தி செய்தி, சூடான செய்தி. பீகார் ஜெயிலிருந்து தப்பித்த தீவிரவாதி வீகரன் பிடிக்கும்போது கொல்லப்பட்டான். வீகரனை கொன்ற கான்ஸ்டபிளான கே வி பாஸ்கரனையும் மேத்யூ ஜோசப்பையும் இந்திய பிரசிடென்ட் கௌரவப்படுத்தியுள்ளார்.
இந்த வீரர்களுக்கு அரசு கொடுப்பதாக சொன்ன 50 லட்சம் ரூபாய் கூடிய சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையிலிருந்து புதுடெல்லியில் கேட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் ஜில்லாவில் கவனூர் கிராமத்தில் குன்னத்த வீட்டு பார்வதி அம்மாள் என்பவர்களுக்கும் பிறந்த 9 பிள்ளைகளில் 8வது பிள்ளையாக பிறந்த பாஸ்கரன் என்பவர் காவல் பயிற்சி முடித்த பிறகு காவல்துறையில் கான்ஸ்டபிளாக சேர்ந்தார். கல்லூரியில் படிக்கும் பொழுது கலைகளில் ஆர்வம் கொண்ட இவர் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி யூனியன் தலைவராக இருந்திருக்கிறார். குன்னத்து வீட்டில் பாஸ்கரன் ஆர் மேத்யூ ஜோசப் இன் தோனோம் போலீஸ் கர்மச்சாரியோ கோ ராஷ்டிரபதி நே இஸ் அவசர் மே முபாரக்பாத் தே தி ஹை. எப்படி இருக்கு பாரு, மாடாத பாடுபட்டது நானு, சன்மானம் கிடைக்கிறது அவங்களுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உங்களுக்கு உதவலாம் தான் நான் அங்க வந்தேன். அதுக்கு பதிலா வீகர்னோட துப்பாக்கி வாங்கி என்ன கொண்டிருக்கலாம். எனக்கு அங்க இருக்கிறப்ப அந்த ஐடியா வரல சார். ஹலோ, பாஸ்கரன் ஹியர். நான் பாக்கியநாதன் பேசுறேன். ஓஹோ, பாக்கியநாதனா? என்ன விசேஷம் நண்பா? அங்கே நிலைமை எப்படி இருக்கு? மழை பெய்யுதா? இங்கே வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வெயில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். நீ என்ன விஷயம் சொல்லு பாக்கியநாதா. இல்லை, அது இந்த லாட்ரி அடிக்கும்போது இந்த டிக்கெட்டை எடுக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, டிக்கெட்டு வித்த ஏஜென்ட்டுக்கும் கூட பரிசு இருக்கு. நீ லாட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டியா? அது இல்லை பாஸ்கர், அந்த பீகாரனை துரத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே ஓட வச்சது நான் தான். அதனால அந்த 50 லட்சத்தில் ஒரு பங்கு எனக்கும் வரணும். ஓ, நீ ஒன்று பண்ணு, நீ ஒரு பெரிய சாக்கு மூட்டை எடுத்துட்டீங்க வா, நான் 50 லட்சத்தை கொடுத்துட்றேன். 1 ரூபாயா வேணுமா இல்லை 10 ரூபாய் நோட்டா வேணுமா? டேய், உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே என்கிட்டையும் நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன். டேய் சின்ன பையல, போட பிச்சைக்கார பையல. டேய், அந்த 50 லட்சத்தில் ஒரு பங்கு எனக்கு நீ கொடுக்கலன்னா அந்த அத்திப்பட்டி ஜேம்ஸை உங்ககிட்ட அனுப்பி விடுறேன், பார்த்து இருந்துக்க. அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி சத்தம் போடுறது, கோஷம் போடுறதெல்லாம் நிறுத்த முடியாது சார். இங்க ஒண்ணு மீட்டிங் நடக்கலையே, நிறுத்த சொல்லுங்க சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் இந்த மாதிரி ஆனது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு. பிவிசியும் கலெக்டரும் வராங்க. வருவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஹே பாக்கியநாதா, நீ இப்ப இங்க வரணும், வந்து பாரு. பெரிய பெரிய மனுஷங்களாம் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில நாலா பக்கத்துல இருந்தும் பாராட்டெல்லாம் குவியுது. இப்ப ஜில்லா கலெக்டரும் எக்ஸ்எம்பியும் வந்திருக்காங்க. சரி, ஒன்னு பண்றேன், 50 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-10 கொடுத்து அனுப்புறேன், போதுமா சார்? வாங்க சார், இதோ ஸ்டெல்லா, என்னோட மனைவி, வெளிநாட்டுல இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும். உட்காருங்க, வாங்க உட்காருங்க. என்ன இருந்தாலும் பிச்சைக்காரங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் நான் ஒதுக்கியிருக்கேன், அதுல இருந்து உனக்கு கொஞ்சம் கொடுக்கறேன். ஓகே, உன் பக்கத்துல இருக்கிறவன் தான்டா பிச்சைக்காரன். நண்பா, இந்தியாவே பயமுறுத்தின பீகரனை கொண்டவங்க தான் நாங்க. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். புரியுதா? என்னது, கொன்னிடுவியா? கொல்லுடா கொல்லு, எங்க தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்க கூட நாங்க தயங்க மாட்டோம்டா. நீ என்னடா என்னென்னமோ உளறிட்டு இருக்க, என்ன தாய் நாடு? சரி, மோதி பார்க்க தைரியம் இருந்தா வாடா ஸ்டூபிட். இவர் ஜில்லா கலெக்டர், தெரியும். ஹலோ. ஹலோ சார். போன்ல யார் சொல்ற அளவுக்குலாம் யாரும் இல்லை சார். மோதி பார்க்கலாம் வாடான்னு சொன்னது நாங்க கொன்ன பீகர்னோட ஆளுங்க மிரட்டுறாங்க, அவனை கொன்னதுக்கு எங்களையும் கொண்டுருவாங்களாம். இன்னைக்கு இது 103வது போன் கால் சார், எங்களை கொல்லுவன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எங்களை கொல்லட்டும், எங்களுக்கு முக்கியம் எங்களோட தாய்நாடு, எங்களோட வாழ்க்கையே தாய்நாட்டுக்காக தான். ஆமாம் சார். இல்லை பாஸ்கரன், நீங்கள் ரொம்ப முக்கியமானவர், எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. ஐயோ, இதை அந்த அளவுக்கு பெருசாக்காதீங்க சார். இது என்னோட வார்டு, 25 லட்சம் கட்சி காசு காணாமல் போனப்போ என்னை அதிலிருந்து காப்பாற்றினது தான் இந்த சம்பவம். என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லார்கிட்டும் இப்படி தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் கட்சியில் ஒரு மெம்பர்னும், என்னோட பலத்தில் தான் நீங்கள் வீகாரனை கொன்னீங்கணும், அதுக்காக உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். நேற்று மலேசியாவிலிருந்து ஒரு ஃபோன் கால், நைஜீரியா, சவுத் ஆப்ரிக்கா, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சிலி, கோபிச்செட்டிப்பாளையம், கூடங்குளம், ஆமாம், எத்தியோப்பியா, எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் எங்களை கொல்லணுமா. இந்த வீகரனுக்கு உலகம் ஃபுல்லாக தொடர்பு இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் சார் தெரியும். இதை அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது,
உங்களோட பாதுகாப்புக்காக போலீஸ் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மிஸ்டர் பாஸ்கர். டிசிபி, ஏசிபி, எஸ்பி எல்லாருக்கிட்டையும் பேசி இதுக்கான வழிகளை பார்க்கறேன். ஐயோ சார், வேணாம் சார். சாதாரணமான கான்ஸ்டபிளான எங்களுக்கு டிஎஸ்பி எஸ்பின்னு சொன்னா இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க நேஷனல் ப்ராப்பர்ட்டி, இப்ப நீங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள். அதனால சொல்லுங்க, செக்யூரிட்டிக்கு யார் வேணும்? பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிளாக் கேட், அது வேண்டாமா? அப்படி வச்சே ஆகணும்னா எங்களுக்கு எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வேணாம் சார். நாங்க 100% நம்புற ஒரு ஆள் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. ஆமா, எஸ்ஐ பாக்கியநாதர் அவர்தான். அவரே எங்க பாதுகாப்புக்கு வச்சிருங்களேன். வெல், இஸ் டன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. என்ன சார், அவனுக்கு செக்யூரிட்டியா நானா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸும் இல்லை. ஆனால் சார், எங்கள் நெருங்கின சொந்தக்காரங்களோட கல்யாணம் கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது. அதனால நான் லாங் லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும். யோ, லீவ்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லை சார், அவன் சொன்னதுனால மட்டும் இல்லை சார், எனக்கு லீவு மட்டும் சாங்ஷன் பண்ணலன்னா. இது கலெக்டரோட ஆர்டரியா? ஓகே சார், சரி சார், நானே அவனுக்கு செக்யூரிட்டியாக சார்ஜ் எடுக்கிறேன் சார். இந்த ஊரை பயமுறுத்தின வீகரனை கொன்னது அந்த தைரியத்தை கொண்டவங்க ஆந்திரக்காரங்க இல்லை, ஒரிசாக்காரங்க இல்லை, ஹரியானாக்காரங்க இல்லை, ரெண்டு கருத்த தமிழர்கள் மக்களே. இந்த தமிழர்கள் புதுக்கோட்டைக்காரங்க கிடையாது, வேலூர்காரங்க இல்லை, திருச்சிக்காரங்க இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற ரெண்டு பேர் மக்களே. என்ன, எல்லாம் நல்லா பார்க்குறல்ல? நீ இப்படி சும்மா நின்ன எப்படி? நீ தான் எங்களுக்கு பாடி கார்டு. எதிரிங்க துப்பாக்கியோட நிற்கிறாங்களா இல்லை பாம்பு போட போகிறாங்களா நீ தான் பார்க்கணும். உனக்கு நேராக ஒரே ஒரு துப்பாக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. யார் துப்பாக்கி? என்னோட துப்பாக்கி. அதை பண்ண வச்சிடாத. ஓ அப்படியா? டேய் பாக்கியநாதா, நீ இப்போ சொன்ன விஷயத்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொன்னன்னு வையே, அந்த நிமிஷமே நீ உள்ளே போயிடுவேன். உங்களுக்கு முன்னாடி இந்த வீரர்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 25 லட்சம் கட்சியோட காசை திருடினவங்களை தயவு செஞ்சு எப்படியாவது பிடிச்சி கொடுங்க. இப்போ இந்த மேடையில் வீரர்களுக்கு பொன்னாடை அணியலாம். முதலாவதாக நம்ம பாஸ்கருக்காக கேவி தட்சிணாமூர்த்தி. விமன்ஸ் காலேஜிலிருந்து அஞ்சு ராகவன். ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் அந்த பீகரனை நாங்கள் தோக்கடிச்சோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் படித்தவன் தான் வீகரன்னு எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் நாங்கள் கற்றுக்கிட்ட ஸ்பெஷல் குத்துச்சண்டையால் அவனை தோக்கடிச்சோம். ரிவார்ட் தொகை 50 லட்சம் கிடைச்சா நீங்கள் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துடலான் இருக்கோம். ஆமாம், இவனோட ரிவார்டு 25 லட்சத்தை அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருவோம். என்னோட பங்கு என்கிட்ட தான் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை. மேலதிகாரிகளோட மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்க சாதாரண போலீஸ்காரங்களுக்கு ஒரு தொகையை செலவு பண்ணுவோம். டிடி வியூவர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ்? அன்புதான் முக்கியம். எஸ்ஐ போஸ்டல். கல்யாணம் இங்கே கொடுங்க. இதை காரணமாக வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பாக என்னால் முடியாது. என்ன, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பேர் ஸ்டெல்லா. அவ வெளிநாட்டில் இருக்கா. ஹலோ. அஞ்சு, என்ன இந்த நேரத்துல? ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம், சிம்பிளா போதும். முன்னாடியே நான் சொல்லிருக்கல்ல. அது கொஞ்சம் காசு கிடைக்குதுங்கிற தைரியத்தில் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேண்டாம்,
கல்யாணத்தை ஸ்ரீராமர் கோயிலே வச்சுக்கலாம். ஸ்ரீராமன் கோயில்லனா நீ சீதா மாதிரி வருவியா? பரவாயில்ல, ஏகபத்தினி விரதக்காரன் தானே ஸ்ரீராமன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். யாருமா போன்ல பேசிட்டு இருக்கிறது? என்னோட ஃப்ரெண்டுப்பா. லட்சக்கணக்கா அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அது படிப்புல ஒரு டவுட் கேட்டா. லட்சக்கணக்கில் டவுட்டா? பாட்டனி படிக்கிற உனக்கு லட்சக்கணக்கில் என்ன சந்தேகம்? புது சிலபஸ் பா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மம்மி. ஆமா, என்ன அப்படியே நிக்கிறீங்க? வந்த காலையே நிக்காம உள்ள இருந்து வேற கால எடுத்துட்டு வந்தா மாட்டிட்டு நிக்க முடியும்? என்ன கேக்குற? ஏன் வந்த உடனே கத்துறீங்க? ஏண்டி, நம்ம பொண்ணு நீ கவனிச்சியா? என்னாச்சு? கொஞ்ச நாளாவே அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியல. பிரச்சனையா? மெடிக்கல் பாசையில சொல்லணும்னா அவளுக்கு ஏதோ லவ் ஃபீவர் வந்த மாதிரி எனக்கு ஒரு தோணல். இன்னும் நாம கொஞ்சம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணா நல்ல மெடிக்கல் காலேஜில் நம்ம சீட்டு வாங்கிடலாம். ஆனா அதுவும் வீணா போயிடுமா சந்திரமதி? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிபி ஏறிடும். அதுக்கு நான் மாத்திரை கொடுக்கறேன். ஆனா என்னோட பிபி யாரு பாத்துக்குவாங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரியும், சாமி கும்பிட நீங்க வருவீங்கன்னு. ஆமா, குமரன் வீட்டு பாஸ்கரன் லட்சாதிபதி ஆக போற நாள். திருட்டுத்தனம் இருந்தாலும் சாமியோட அனுகிரகம் வேணும்ல. சாமிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறீங்க? எதுவுமே இல்லை, மனசுல இருந்து ஒரே ஒரு வேண்டுதல். நீ என்ன பூஜை பண்ணிட்டு வர? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு புஷ்பாஞ்சலி. அஞ்சு அஸ்வினி நட்சத்திரம், பாஸ்கரன் மேஷம். என்ன வேண்டிக்கிட்ட? அது சாமிக்கு தெரியும். வேளாங்கண்ணி மாதாவி, இன்னும் வேண்டுதல் முடியலையா? 10 மணிக்கு பேங்க் வரணும்னு மேனேஜர் சொன்னார்ல, ராகு காலத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். என்னோட வேண்டுதல் இன்னும் முடியல பாஸ்கர். இப்படி ஒரு ஒண்ணு இல்லாதவன் தான் என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி இன்னைக்கு ஓஹோன்னு என்ன ஆக்குனது? மீடியாக்காரங்களா இருக்கும். இன்டர்வியூவா இருந்தா பேங்க்குக்கே வர சொல்லு. ஹலோ, பேசுறது யார், பாஸ்கரா? ஆமா. 50 லட்சம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா எரிச்சு போடவா முடியும்? கரெக்டா பங்கு போட்டுப்போம். ஆனா அதுக்கு இன்னொரு உரிமையாளர் இருக்காங்களே. உரிமையாளரா? அது யாரு? நான் தான், டாக்டர் ராகவன், கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன். அது சரி. வீகரனை கொன்னது நீங்க இல்லை, அவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கான். பொட்டாசியம் சயனைடு சாப்பிட்டு தான் அவன் செத்து போயிருக்கான். அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே நான் தான், டாக்டர் ராகவன், MBBS, MS. யாரு டாக்டர் ராகவன்னா? அஞ்சுவோட அப்பா தானே? அஞ்சுவோட அப்பா தான் உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சுவ எனக்கு தெரியும், டாக்டர் ராகவனோட பொண்ணுன்னு அஞ்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படியா? கவர்மெண்ட் கொடுக்குற சன்மானம் 50 லட்சம் யாருக்குமே பயன் இல்லாமல் போக, அந்த பணம் திரும்பவும் கவர்மெண்ட் ஃபண்டுக்கே போகாமல் இருக்கதா நான் உங்களுக்கு சாதகமாக சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தேன். ஆனால் கிடைக்கிற பணத்தில் எனக்கும் பங்கு வேணும். என்ன சொல்கிறீங்க? என்ன முடிவெடுக்கிறீங்களோ சொல்லுங்க. நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், நானே கால் பண்ணுறேன். ஓகே, ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. சரி. டேய், என்னடாச்சு சொல்கிறா? 50 லட்சத்துக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பங்காளி இருக்கான்ப்பா. பங்காளியா? ஆமாம். நீ போய் அந்த வாசல் ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு வா. கிடைக்கும். அப்படியும் 2 பைசா மிச்சம் நிக்கும். அந்த பங்க வாங்க இந்த காலத்துல ஒரு பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். அதனால என்ன ஆனாலும் இந்த அமௌண்ட எனக்கு கேஷா கூடி சீக்கிரம் கொடுக்கணும். இல்லைனா? இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக எழுதின அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அதே பேனாவால் திருத்தி எழுத வேண்டியதாக இருக்கும். அது முடியுமா? என்னால் முடியுமே. பீகரனோட உடம்பை தோண்டி எடுத்து ரீ போஸ்ட்மார்ட்டம், தட்ஸ் ஆல். அது வேண்டாம், நம்ம நேரில் பார்த்து பேசலாம். ஓகே, ஆல்வேஸ் வெல்கம்.
நம்ம கேட்டில் தானே அந்த கார் நிற்குது. ஆமாம். ஆ வணக்கம் சார். ஆ ஆ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களோட கண்டிஷன்ஸ் என்னென்ன? அதை நான் ஃபோன்லேயே சொல்லியிருப்பேன்ல. உங்களோட டிமாண்ட் என்ன சார்? ஆ சொல்கிறேன். அந்த 50 லட்ச ரூபாய மூணு பங்காக போடணும். துல்லியமாக போட்டால் ஒரு ஆளுக்கு 16,66,666 ரூபா 66 பைசா கிடைக்கும். அப்படியும் 2 பைசா மிச்சம் நிற்கும். அந்த பங்கை வாங்க இந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். அதனால் என்ன ஆனாலும் இந்த அமௌண்ட்டை எனக்கு கேஷாக கூடி சீக்கிரம் கொடுக்கணும். இல்லைண்ணா இல்லைண்ணா உங்களுக்கு சாதகமாக எழுதின அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை என்ன வேணாவால் அது டேப் ரெக்கார்டர் கேட்குறதே நீங்கள் ஃபோனில் பேசினது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரூஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இதுதான் அது. எதுக்கு இது? வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரச்சனைனா உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மாதிரி தான். ப்ரூஃபா? ஆமாம், காசு மேலே இருக்க ஆசையினால கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன் டாக்டர் ராகவன் MBBS அவரோட வேலைக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லுன்னா நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்க நீங்கள் எப்படி ஒரு காரியத்தை? வேலை போயிடும், அது மட்டும் இல்லை வாழ்க்கை முழுக்க ஜெயில். ஐயோ எனக்கு பங்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக அந்த கேசட்டை கொடுத்துருங்க. மன்னிச்சிருங்க, இதுதான் எங்களுக்கு ஆதாரமே. இது ஆதாரமா? ஆமாம் உங்களோட. ஒருவேளை எங்களை பாதுகாத்தா மட்டும் போதும், அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். வெளியே சத்தம் கேக்குது, அவங்க தானோ? ஹலோ வாங்க வாங்க, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. நாங்க ஒன்னும் லேட்டா வந்துடலையே. ஆளும் மண்டையும் அப்படி இல்ல இல்ல வாங்க தள்ளுடி. ஹலோ இன்ஸ்பெக்டர், கம் ஆன். கூப்பிடு பாவம். என்னாச்சு, ஸ்மார்ட்டாரு, முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் இழந்த மாதிரி வச்சிருக்கே. ஆசைப்பட்டது கிடைக்கலங்க போது மனசு கஷ்டப்படுதில்ல? டியூட்டி ஃபர்ஸ்ட், கம் வித் மீ. இதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசிக்கல இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா சாப்பாடையும் அஞ்சுதான் ஏற்பாடு பண்ணலாம், கிச்சன் பக்கமே வரமாட்டா. ஆனா நீங்க வரீங்கன்னு சொன்னப்போ கிச்சனே அவதான் பாத்துக்கிட்டா. உள்ள வாங்க 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 வர சார். மாமா என்ன, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க வாங்கன்னு சொன்னேன். என்னடா காசை பார்த்ததும் கச்சி மாறிட்டீங்களா? என்னோட நிலைமையை எடுத்து சொன்னாலும் உனக்கு புரியாதரா பாக்யநாதா? காரியத்துக்கு காலை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கல, இப்ப நான் ஒரு காரியத்துக்காக காலை பிடிக்கிறேன். போலீஸ்காரனுக்கு பழமொழியெல்லாம் சொல்லாதீங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு தாத்தா கிட்ட உன்னோட செத்து போன தாத்தா என்ன கேசட் வாங்கி கொடுப்பாரா? கேசட்டா?
என்ன கேசட்? அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது. கேசட்டா? ஒருவேளை மாமாவோட பலான கேசட்டு பாஸ்கர் கிட்ட இருக்குமோ? சே, மானம் போச்சு. வயசான காலத்துல அவ புக்கை படிச்சு சமையல் பண்ணா உப்பு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் பரிமாறுமா? எல்லாருக்கும் வெய். பாத்தியா, பொண்ணு பதவி பணம் எல்லாம் ஆம்பளைங்க பின்னாடி வரணும். அதான் ஆம்பளை. புரியுது. இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் என்னோட விளையாட்டை ஆரம்பிக்க போறேன். என்ன விளையாட்டு? வாலிபால். நம்ம களத்துல பார்க்கலாம். ஹையர் அத்தாரிட்டிஸோட கன்கரன்ஸோட தான் நான் இந்த மீடியா மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீகரனை கொன்னதுக்கு 50 லட்சம் கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு நடுவில் ஈனாஸ்ன்ற ஒரு பெரிய திருடன் காணாமல் போயிருக்கான். அவன் காணாமல் போகலை, அவனை விட்டுட்டாங்க. தப்பிக்க விட்டது யாரு? வீகரனை கொன்னதாக சொன்ன இந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் தான், கேவி பாஸ்கரன், மேத்யூ ஜோசப். போலீஸ்காரங்க எதுக்கு ஈனாஷை ஓட வைக்கணும்? ஓட விட்டுட்டாங்களா கொண்டுட்டாங்களான்னு இன்னும் தெரியல. ஈனாஸ் கையில் இருக்கிற 25 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை இவங்க போட்டிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்கிற மீட்டிங் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விரோதத்தினாலயா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. தனிப்பட்ட முறையில அவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாரு பண்ணாலும் தப்பு தப்புதான். அது மட்டும் இல்லாம பாஸ்கரும் மேத்யூவும் சஸ்பென்ஷன்ல இருக்காங்க. 7ஆம் தேதிக்குள்ள அவங்க ஈனாச ஆஜர் பண்ணலன்னா பீகரனை கொன்னதுக்கு தர வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நான் மேலதிகாரி கிட்ட பேசியிருக்கேன். அவங்க அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. குற்றவாளிகளை திருத்த வேண்டிய போலீஸ்காரங்களே குற்றம் பண்றத நம்ம எப்பவும் அனுமதிக்க கூடாது. எங்க உயிரை கூட மதிக்காம தான் நாங்க அந்த பீகரனை கஷ்டப்பட்டுக்கோம். இந்த இன்ஸ்பெக்டர் யாரு? எங்களோட செக்யூரிட்டி. அவ்வளவுதான். 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க இவன் யாரு? ஈனாசுங்கிற திருடனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து 25 லட்சத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த 25 லட்சம் ரூபாய் நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தான் பணத்தை எடுத்தோம்னு சொல்றவன் அதை என்ன பண்ணோம்னு சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், 25 லட்சம் ரூபாய் நாங்க சாப்பிட்டுட்டோம். அப்போ 7ஆம் தேதிக்குள்ள ஈனாஸ் ஆஜர் பண்ணலன்னா உங்களுடைய 50 லட்சம் ரூபா எஸ் ஏ பாலச்சந்திரன் ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. அதுக்கான விலை கூட அவர் பார்த்துட்டாரு. அப்படின்னா அந்த பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிடுங்க, 7ஆம் தேதின்னு ஒரு தேதி இருந்துச்சுன்னா ஈனாஸை நாங்கள் ஆஜர் பண்ணுவோம். பிச்சைக்காரன்னு பேப்பரில் கொடுக்கலாமா? கொடுங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏழாம் தேதி ஈனாஷ் எப்படி கிடைப்பான்? எனக்கும் தெரியல. அப்போ நம்ம சொன்னது சொல்லாம விடுறதுனால என்ன பிரயோஜனம்? கடவுளே, இந்த துரோகினால கையில கிடைச்ச 50 லட்சம் என்ன ஆக போகுதோ? சூரியன்ல சூடு இல்லைன்னு சொல்லுங்க, நம்புறேன். ராஜநகரத்துக்கு விஷம் இல்லைன்னு கூட சொல்லுங்க, அதையும் நம்புறேன். ஆனா பாருங்க, போலீஸ்காரங்களை மட்டும் நம்புங்கன்னு சொன்னா எங்களை பதில் திருடங்க நம்ப மாட்டோம். போங்க சார், போங்க. உன்னோட நம்பிக்கையை நாங்க அவமதிக்கல. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, எங்களோட தலையில இப்ப தொப்பி இல்ல. இப்படியே போச்சுன்னா உன்னோட தொழில நாங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டியிருக்கும். எங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு உடனே பண்ணிடுங்க. அந்த 25 லட்சத்துக்கும் ஈனாஷுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. திருடுனவன் கிடைக்கலன்னா கிடைச்சவன திருடுனாக்குறது தான் உங்க வேலை. அவனை பலிகடாவாக்க நான் விட மாட்டேன். இல்ல கமரா, ஈனாச நாங்க எப்படியாவது காப்பாத்துறோம். அவன் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உண்மையா இருந்தா நாங்க அவனை காப்பாத்தியே தீருவோம். சரி, ஈனாஷ நாங்க சரண்டர் பண்ணோன்னு வைங்க. அதுல எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? மனசாட்சியோட வெங்காயம். எங்களை மாதிரி ஆளுங்களை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாமே துரோகிங்க சார். திருடங்களுக்கு மனசாட்சியே இருக்க கூடாது. வீகரனை கொன்னதுக்கு உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சா அதுல இருந்து 10 லட்சம் எங்களுக்கு தருவீங்களா? யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க. அது மட்டும் பத்தாது, இதுக்கப்புறம் வர எல்லா செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும். எங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களுக்கு வீட்டு வேலை செய்யணும். அதோட நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும். முடியுமா? முடியுமா? முடியும். என்ன சிரிப்பு? நான் இதுக்குதான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். போலீஸ்காரங்களை வச்சு என் காலை அமுக்கி விடணும்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. பண்ண தப்புக்கு பண்ணாத தப்புக்கு திருடுனதை திருப்பி வாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் என் உடம்புல பூந்து விளையாடி இருக்காங்க. சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் நீங்களும் போலீஸ் தானே? அமுக்கு அமுக்கு
இதுக்கப்புறம் சுடுதண்ணியில நல்லா குளிக்கணும். அதுக்கப்புறம் சுட சுட சுவையான உணவு. நான் சொன்ன சாப்பாட்டு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க கேட்ட சிங்கக்கறி தான் கிடைக்கல காமரா. கிடைக்கலையா? எங்களோட சஸ்பென்ஷன் முடியட்டும். இதே மாதிரி உன்னை கடத்தி உன்னை என்ன பண்றோம் பாரு. வேலை திரும்ப கிடைச்சதோ ஃபுட்பால் மாதிரி என்னை போட்டு பந்து ஆடலான்னு மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிற போல இருக்கு. மனசுல பட்டதெல்லாம் கண்டபடி யோசிக்காத காமரா. நாளைக்கு தான் 7ஆம் தேதி. நாங்க ஒண்ணும் போலீஸ்காரங்க இல்ல. திருடங்க திருடங்க வாக்கு கொடுத்தா தவற மாட்டாங்க. தூக்கு 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 பாத்ரூமுக்கு தூக்கு. ஈனாஷா பாஸ்கரா, ஈனாஷ் வந்திருக்கா? ஈனாஷ் சத்தம் போடாதயா, அங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈனாஷ் தான் இருக்கா. உள்ளவா உள்ளவா. வந்துட்டியா ஈனாஷ்? இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. ஆமா, எங்க வாதியார் எங்க? அவரு பாருக்கு போயிருக்காரு ஃபுல்லா அடிக்கிறதுக்கு. நாங்களும் அப்படிதான் ஆகும் போல. வாதியார் அந்த லெட்டர் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல ஆஜராகலனா அது எங்க வேலையும் போயிடும், 50 லட்சமும் போயிடும். என் வாதியார் சொன்னா நான் எதையும் கேட்பேன். இப்படியே என்னால ஓடி ஓடி ஒளிய முடியல. இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. இதுக்கு இடையில நான் 2 திருட்டு பண்ணேன். அப்படியா? வெரி குட். எந்த இடத்துல? நிறைய இடத்துல. நான் தான் திருடன் யாராலையும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்பெல்லாம் நான் தொழில் அப்படிதான் பண்றேன். நான் சவால் விடுறேன். சிபிஐ நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஈனாஸ். நீ நினைச்சா அது நடக்கும். என்ன ஆசை? ஒரு போலீஸ்காரன் இப்படிப்பட்ட ஆசையை சொல்லக்கூடாதுதான். ஆனா இது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஒரு துரோகிக்கு தண்டனையை கொடுத்தா அந்த சாமியை நம்ம பக்கம்தான். எஸ்ஐ பாக்யநாதன் வீட்டுக்கு போய் அங்க ஒரு பொருள் எடுக்க உன்னால முடியுமா? முடியுமா முடியாதெல்லாம் என்கிட்ட நீ அந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம்தான். நீங்க சொன்ன விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு பிளான் போடணும், திருடணும், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும், ப்ரூஃப் எல்லாம் அழிக்கணும். விடியத்துல கரெக்டா இருக்கும். அப்புறம் நாளை காலையில ஸ்டேஷன் வரேன்னு வாதிட்டு சொல்லிடுங்க. இந்த தொழில் சொன்னாலே அதை கேட்டாலே எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடும். சரி ஓகே, நான் வரேன். குடிச்சாலும் தடுமாறாம நடக்க யாருக்கு முடியும்? வாத்தியாரு, ஈனாஸ் வந்தா இப்பதான் வெளியே போனோம். நாளைக்கு ஸ்டேஷன்ல சாண்ட்ரா போற குற்றவாளிய திருடு சொல்லி அனுப்பிருக்கீங்களா? எங்கள போலீஸ் இல்ல, அவனுக்கு தான் திருடி பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அவன் அப்பல் நல்ல திருடி இருக்கா? இல்ல, இங்க வரைக்கும் ஒரு ஸ்பூனை கூட திருடாம இருக்கிறவன் தான் அந்த பா. டேய் கமாரா, யாருடா அது? அவனுங்களதான். யார் கமராதே? உன் அப்ப நாளைக்கு ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ண என்ன கொண்டுடுவான் சொல்றானுங்க. அவனுங்க ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. Thank you.
சார். கோன்கே, யார் நீ? எதுக்காக வந்திருக்க? ஓ, துப்பாக்கி இல்லைன்னு பார்த்துட்டியா? சரி, எதுக்காக சத்தம் போடாத அஞ்சு சொல்லி தான் நான் வந்தேன். யாரா நீ? இன்ஸ்பெக்டரோட ஆளு. ஆமா, லவர். ஆமா, எந்த நேரத்தில் சொல்றேன். பாக்கியராஜ் சார் அஞ்சுக்கு ஒரு பந்தயம் வச்சிருக்காரு. ஆளை வச்சு உங்க வீட்டுல நகையை திருடுன்னு அஞ்சு முடியாதுன்னு சாரு. ஏன் அப்படி சொன்னா? சொல்றேன், அப்படி திருட முடிஞ்சதுன்னா நாளைக்கே தாலி கட்டவனு சாரு. எப்படி இருக்கு பந்தயம்? சூப்பர் பந்தயம். அப்புறம் சாரோட பணத்தை திருட நீ எனக்கு உதவி பண்ணணும். அவ்வளவுதானே? உனக்காக எது வேணாலும் செய்யறேன். அப்படியாவது சாருக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அப்பதான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க வாங்க, பணம் இருக்கிற இடத்த காட்டுறேன். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, இப்போ 12 ஆக போகுது. மீடியாக்காரங்களையும் ஃபோட்டோகிராஃபர்ஸையும் வர வச்சுட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானத்தை வாங்கிடாத பாஸ்கர். சார், நாங்கள் இருக்கணுமா போகணுமா? நான் ஒன்றும் உங்களை கூப்பிடல. சரி, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். உன் வீர வசனத்தை நம்பி நான் தான் இவங்க எல்லாரையும் வர வச்சிட்டேன். உன்னோட வெற்றி சரித்திரத்தில் இடம் பெறணும்னு நினச்சி தான் இவங்க எல்லாரையும் வர வச்சேன். ஈனஸ் நடந்து வர்றாரா இல்லை காரில் வர்றாரா? அவர் ஹெலிகாப்டரில் வருவார். உன்னோட பயம் எனக்கு நல்லா தெரியுது. உன் மேலே எனக்கு கருணை இருக்கு. ஆனால் நீ எப்பவும் ஜெயிக்க மாட்டேன்னு தோணும் போது தான் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்டா. இந்த திமிர் தான் உனக்கு பிரச்சனையே. தோத்துட்டேன்னு ஒத்துக்க, மன்னிப்பு கேளு. ஈனாசை பிடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன். இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா நான் ஒரு அந்த கதையோட பேர் ஒரு திருடனை நம்பின போலீஸ்காரனோட கதைன்றது தான் பேர். பாஸ்கர், ஈனாசை கூட்டிகிட்டு வர உன்னால் முடியாது. நான் உங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். போலீஸ்காரனை கிண்டல் பண்ணுறதுனா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமே. ஆனால் நாளைக்கு நியூஸில் நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட வெற்றி அப்படின்னு தலைப்பு செய்தியை நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருடங்களுக்கும் சில போலீஸ்காரங்களுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை பற்றி நீங்கள் எழுதாமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். எல்லாரும் என் கூட வாங்க வாங்க. Come on! உயிரை பணைய வச்சு பீகரனை கொன்னேன்னு சொல்கிற வீரங்களுக்கு ஒரு லோக்கல் திருடனோட முடிய கூட பிடிக்க முடியல. மீடியாக்காரங்களுக்கு முன்னாடி என்னை பிச்சைக்காரன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கட்டும். பேச்சை குறைக்கணும், வேலையை பார்க்கணும். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வேலையை பார்த்தேன். என்னோட அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நான் ஈனாசை பிடிச்சிட்டேன். கவலைப்படாத பாஸ்கர், உனக்கு வேலை திரும்ப கிடைக்கும் இந்த பாக்கியநாதனோட தயவால. என்ன பார்க்குறீங்க? வாங்க, எல்லாரும் வாங்க, ப்ளீஸ், கம் ஆன். கண்ணை திறந்து பாருங்க, ஈனாசை பாருங்க. சப் இன்ஸ்பெக்டரோட வெற்றின்னு தலைப்பு செய்தியை நான் கொடுத்துருவா சார்? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வேலை வேண்டாம். ஆனால் என்ன தோக்கடிக்கிறதுக்காக ஈனாசை நீ கொண்டிருக்க கூடாது. நான் கொலை பண்ணா வேஷம் போடுறது நிறுத்து. நீ வச்ச ஆளுங்க தான் ஈனாசை தூக்கிட்டு போயிருக்காங்க. இனி ஒன்று தான் தெரிய வேண்டியிருக்கு, ஈனாசை எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லு. வயநாட்டிலேயே வால்பாறையிலையா? பாஸ்கர், நான் என்ன மீடியாக்காரங்க கிட்ட உன்னை பிச்சைக்காரன்னு நான் சொல்லியிருக்க கூடாது. காக்கி வேஷத்தில் இருக்க மிருகம் தான் நீ. பாஸ்கர், நான் ஈனாசை கொல்லலை. நீயே தான். இல்லை, ஈனாசை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும்.
25 லட்சம் ரூபாயை திருடினதும் அவங்க தான். அவங்க தான் என்னோட ஈனாஷை கொன்னது. எங்களை மாதிரி சாதாரண திருடங்களை தான் போலீஸாரும் உங்களால பிடிக்க முடியும். பெரிய திருடங்களை பார்த்தா உங்களுக்கு பயம். உங்களால அவங்களை ஒரு புண்ணக்கம் பண்ண முடியாது. நான் மட்டும் அவங்கள காட்டி கொடுத்தா என் உடம்புல தலை இருக்காது. கமாரா, இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. ஒன்னால மட்டும்தான் இப்ப எங்களை காப்பாற்ற முடியும். என் உயிருக்கு உத்தரவாதத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உண்மையான திருடங்களை நான் காட்டித்தரேன். கமாரா, நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருப்போம். எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாங்க உன்னை காப்பாத்துறோம். சொல்லு, அவங்க யாரு? வண்டியை நிறுத்து, நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஜீப்ல மீசையை முறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்ல அவன் தான். என்ன சுத்து போட்டாங்க, எப்படி எஸ்கேப் ஆகுறது? இப்ப இருங்கடா. காலேஜ் முடியறதுக்கு முன்னாடி
வண்டியை நிப்பாட்டு. என்ன ரொம்ப அவசரமா பாக்கணும்னு சொன்னிய? என்ன அது? பாஸ்கர் சொல்லுவான், சில முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க, முதல்ல அந்த கேசட்டை கொடு. கேசட்டை அன்னைக்கே நான் தீ வச்சு எரிச்சிட்டேன். கடவுளே, உண்மையாவா? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் வேலை எனக்கு திரும்ப கிடைக்கும், அஞ்சுவ எனக்கு. அது சரி, அப்ப கூடவே பூ பழம்லாம் வாங்கிட்டு வரவா? வண்டியில ஏறு. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, என்ன பண்றான்னு பாரு. மாமா, தனிப்பட்டவங்களோட விஷயங்கள்ல போலீஸ் தலையிட கூடாதுன்றதுதான் கவர்மெண்டோட ரூல். ஆனா நான் இதுல தலையிடுவேன். என்ன கமரா, சரி என்ன கமரா, சரி ஒரு வீடு பார்த்து நீயே போய்க்க.